श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासाद् गुरोर्लब्धश्रीधरचक्रलाञ्छन विधिम् रङ्गेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा सम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनम् हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः। நம்ம இதுவரை பார்த்த விஷயங்கள்லாம் எப்படி இனிமே பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம போன தடவையில ஸ்லோகத்துல பௌக்யாவாம் அப்படி அந்தரீயகதையா புஷ்பாங்கராகை சமம்ன்றதாக ஸ்லோகத்தை பார்த்து நீலாதேவி பூதேவி இத்தியாதிகளோட தாயார் எவ்வளவு ஒத்துமையோட குடும்பம் நடத்துகிறாள் பெருமாளோட என்ற விஷயத்தை பார்த்தோம். இதுல இருந்து சௌஹார்தம் அப்படின்றதாக தாயாருடைய குணமானது வெளிப்பட்டது. அதாவது எல்லாரோடையும் நல்லா பழக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. இந்த ராணிகள்லாம் ஒரே ஒரு ராஜாவுக்கு நிறைய அநேக ராணிகள் இருப்பா, அவளிடத்துல பழகிறது எப்படின்னு அந்த பட்ட மகிழ்ச்சியானவள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால இந்த நாடகங்கள் எல்லாம் காளிதாசன்லாம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நயனம் பண்ணி காமிக்கிறோம். அது அந்த அவளுடைய சுபாவங்கள் எவ்வளவு அற்புதமான சுவாவங்கள் இருந்தது அப்படின்றத அதுதான் இங்கேயும் பட்டர் வியாபிகி துவம் ஸ்தனபாகு திருஷ்டி பிரிவ சுவாபி பிரியம் ஸ்லாகசே என்பதாக சாதித்தார். அதனால தற்போதைய நிலைக்கு ஒருவனுக்கு ஒரு தீன்றது இருக்கு, அந்த காலத்துல இல்லாததுனால அது அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆனா தாயார் பெருமாளுக்கு அநேகம் அநேக பத்னிகளானபடினால தாயார் எப்படி நடந்துக்கணும் அவளிடத்துலன்றத ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சுட்டு இருக்கா. அதுக்கு சௌஹார்தம்ன்ற குணமானது அவளுக்கு சகக்கரிக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். அது அப்படித்தான் அவர் சாதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒரு குணம் ஆவிஷ்கரணமாக ஒவ்வொரு ஸ்லோகத்துல தாயாருடைய குணங்கள் ஆவிஷ்கரணமாக வெளியில வரணும். அதுக்குதானே முதல்லயே சொல்றாரு, நான் தான் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், என்ன இந்த பொறுத்துக்கிறதுனால என்ன நிறைய அநேக குணங்கள் வந்து வெளிப்படுறது அப்படின்னு. சாந்திஹி அந்த பொறுமை முதலிய குணங்கள்லாம் நான் என்னுடைய ஸ்லோகத்தை நீ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுனாலயே பொறுமை முதலிய குணங்கள்லாம் வெளிப்படுறதுன்னு சாதிச்சார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் ஒரு சில குணங்கள் தாயாருடைய குணங்கள் வெளிப்படணும் அப்படின்றது தானே முக்கிய உத்தேசம். அது போன ஸ்லோகத்துல அந்த மாதிரி சாதிச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்துல இப்போ அடுத்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அப்புறம் அதுல என்ன விஷயம்ன்றத கவனிக்கலாம். கேட்டு இருக்கீங்களா? நன்னா கேக்குறதா? யாருனா ஒருத்தர் ரிப்ளை பண்ணுங்க. கழிச்சு நம்ம நான் உங்களெல்லாம் மறுபடியும் சில கிளாஸ் எல்லாம் அப்படியே நின்று போயிடுது. யாதவாபுதயம் இப்ப நின்னே போயிடுது, யாருமே இப்ப வாசிக்கவே வரல. அதனால இப்ப யாதவாபுதயம் ரெக்கார்டிங் அடியன் தனியா தான் பண்ணி ஆகணும். இப்ப யாதவாபுதயம் 6வது சர்க்கம் முறையில் கேட்டா எல்லாரும் அவ பாவம். இப்ப அவெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல கிளம்பி போயிட்டா இந்த 3 மாசத்துல கொரோனாவில. எல்லாம் அங்க இருந்து துபாயில இருந்து இங்க வந்துட்டா சில பேர், அங்கேயே சில பேர் எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு மாறிட்டா. அந்த 3 மாசத்துல நிறைய சேஞ்சஸ் வந்ததுனால யாதவாபுதயம் கிளாஸ் 6வது சர்க்கத்தையே கடைசியில சில ஸ்லோகங்கள் நிக்கிறது. அதுக்கப்புறம் நான் 25 சர்க்கமும் முடிக்கணும்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கு, பாக்கணும் என்ன பண்றது அப்படின்னு. இது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தை நம்ம முடிக்கலாம் முதல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாக்கணும். இப்போ இந்த ஸ்லோகம் வாசிக்கிறேன். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல். ஏன்னா இந்த இவ்வளவு சுகர்ல நான் எப்படியோ அந்த கால் சரியாய் மறுபடியும் எல்லாரையும் மீட் பண்ணுவேனா எல்லாரோடையும் பேசுவதான்னு தான் நானே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். தாயாருடைய அனுகிரகம் இருக்கு, மறுபடியும் அதை ஆரம்பிச்சேன். தே சாத்யா சந்தி தேவாஹ ஜனனி குணவபுரு வேஷ விருத்த ஸ்வரூபைஹி போகைர்வா நிர்விசேஷாஹ சவய சைவயே நித்ய நிர்தோஷ கந்தாஹ
प्रेम प्रद्रोण भावा विलहृदय हठात्कार कैंकर्य भोगा அடியனுடைய வியூ பாயிண்ட்ல இந்த ஸ்லோகத்துக்கு அநேகமான அர்த்தங்கள் அநேகமான உத்தேசியத்தோட சுவாமி சாதிச்சிருக்காருன்னு தோன்றும். என்னன்னா இப்ப என்ன சாதிக்கிறாருன்னா நித்யாளை பத்தி இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். நித்யாள்ன்றது தாயாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற ஐஸ்வர்ய வர்க்கத்துல ஒரு அதுவும் ஒரு ஐஸ்வர்யம். இத்தனை பேர் கைங்கரிய பெறாள் இருக்காள். இன்னைக்கு கைங்கரிய பெறாள் கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஆசிரமமா இருக்கட்டும், அகோபில மட்டமா இருக்கட்டும், பரகால மட்டமா இருக்கட்டும், கைங்கரிய பெறால் கிடைக்கல. நல்ல கைங்கரிய பெறால் சுத்தமாக இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியத்துக்கு ஈடுபடக்கூடியவாள் கிடைக்கவே இல்லை. அல்ல ஏதோ ரெண்டு வச்சுட்டு ஓட்ட வேண்டிய ஸ்தித்தில இருக்கும். அந்த மாதிரி கைங்கரிய பெறால் எப்பவும் கிடைக்கிறது அப்படின்றதுக்காக பெருமாள் தன்னுடைய ஸ்ரீவைகுண்ட லோகத்துல என்ன பண்ணிட்டாருன்னா நித்யாள்னு சில பேரை வச்சுருக்காரு. ஏ சாத்யா சந்தி தேவாஹா அப்படின்னு வேதமே சொல்ற சாத்திய தேவாஹான்னு அவளை சொல்றான். அந்த யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாகன்ற அந்த வாக்கியத்தை தான் இந்த ஸ்லோகத்துல தே சாத்யா சந்தி தேவாகன்னு ஆரம்பிக்கிறார். அநேகமா நிறைய இடங்கள்ல சில வேத வாக்கியங்களை எடுத்து அப்படியே ஸ்லோகமா ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி சில உதாரணங்கள்லாம் இருக்கு. இதுவும் அது மாதிரி ஒருதான். யத்ர யத்ர எந்த ஒரு ஸ்ரீ வைகுண்ட லோகத்தில் பூர்வே சாத்யாஹா சந்தி தேவாஹா ஏன் அவளை சாத்திய தேவாகான்னு சொல்றா, சாத்யாகான்னு நித்யால ஏன் சொல்றாள்? நித்தியம் முக்தாள் வந்து கொஞ்ச நாள் சம்சாரத்துல இருந்து இங்க இருந்து அங்க போறவா. நித்தியம் முக்தாள்னா எப்பவுமே முக்தாள் தான். கருட விஸ்வசேன பிரபதிகள் ஆதிசேஷன் கருடன் விஸ்வசேனன் முதலானவர்கள் நித்தியம் பெருமாளுக்கு கைங்கரிய பெறாள். அவள்லாம் அவளுக்கு எல்லாம் என்னைக்கும் பத்தாவஸ்தையோ முக்தாவஸ்தையோ கிடையாது, நித்தியமுக்தாவஸ்தை. அதனால அவ நித்யாள்னு நம்ம சொல்றோம். நித்தியமுக்தாகனு சொல்லலாம், சாத்திய தேவாகனு சொல்லலாம். ஏன் அவளுக்கு சாத்திய தேவான்னு திருநாமம் வந்ததுன்னு சுத்த பிரகாஷிக்கு ஆச்சாரம் சாதிக்கச்சே, அவளை பார்த்து நம்மளுக்கு இது எப்ப சாத்தியமாகுமோ, நம்மளுக்கு எது இப்ப எப்ப சாத்தியமாகுமோ இந்த முக்தைஸ்வரியம்னு நம்ம ஏங்கறதுனால அவ சாத்தியாள். நம்ம எல்லாம் சாதனத்தை வச்சுட்டு மறுபடியும் ஏங்கிறவாள். ஆச்சாரிய மூலமாக பண்ற பரசமர்ப்பணம்ன்ற சாதனம், 32 வித்தியைகள், வித்தியைகள், நல்ல ஞானம், கர்மானுஷ்டானம், இதன் மூலமாக நம்ம இதெல்லாம் சககாரியா இருக்கக்கூடிய பகவத் சரணாரவிந்த சரணாகதி, இதெல்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம பெருவாளை சாதனத்தை வச்சுட்டு பண்றோம். அவளுக்கு சாதனம் வேலை தேவையில்லை, அவள்லாம் சாத்தியாள் அப்படின்னா அவள்லாம் நம்ம அவளை பார்த்து ஏங்கிறதுனால அவளுக்கு சாத்தியாள்னு பேரு. அது நம்மளுக்கு எப்ப சாத்தியமாகுமோ, அது நம்மளுக்கு எப்ப சாத்தியமாகுமோன்னு நம்ம நினைக்கிறதுனால அவளுக்கு சாத்தியாகனு திருநாமம் வந்தது அப்படின்னு ஸ்ருத பிரகாஷிகாச்சா நிர்வாகம் பண்ற. அப்படிப்பட்ட அந்த முக்தாளுடைய முக்தாலேயே ஐஸ்வர்யமாக உடையவள்ன்ற ஒரு முக்தைஸ்வரிய முக்தைஸ்வரியம்னு வேற, முக்தாளுடைய ஐஸ்வர்யம் வேற, முக்தா முக்தாளுக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் கிடைக்கிறது அங்கன்ற விஷயம் வேற. ஆனா முக்தைஸ்வர்யம் நித்திய முக்தாளே அவளுக்கு ஐஸ்வர்யம், பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஐஸ்வர்யம். ஏன்னா அதை அவ எவ்வளவு கௌரவமா நினைக்கிறா. என்ன ஒரு வஸ்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை நம்ம எவ்வளவு கௌரவமா நினைக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அவளுக்கு வந்து ஒவ்வொரு நித்திய முக்தாளும் சரி முக்தாளும் சரி ஆத்துக்கு வந்திருக்கிற ஒரு புது மாப்பிள்ளை மாதிரியோ மாட்டு பொண்ணு மாதிரியோ கணக்கு. அவளை எவ்வளவு நல்லா பாத்துக்கணும்னு எந்த மாமியார்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த காலத்து மாமியார்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு மாட்டு பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு தெரிஞ்சு. அந்த மாதிரியாக அவ நம்மளெல்லாம் பார்த்துப்பான். முக்தாளை எவ்வளவு நல்லா கவனிக்கணும், நித்திய முக்தாளை எப்படி கவனிக்கணும். அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அது அதுக்காக அந்த 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 அவளை வர்ணிக்கிறதுக்கான ஸ்லோகத்துல அவ எவ்வளவு நன்னா அவளை பாத்துக்கிறான்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் சேர்த்துதான் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறேன். நம்ம சாதாரணமா ஒரு புது மாட்டு பொண்ணு ஒரு ஆத்துக்கு வந்ததுன்னா அதுல ஏற்கனவே இருக்கிறவாள்லாம் கட் பண்ணிடுறது. ஏன்னா தான் ஒண்டிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த காலத்துல ரொம்ப சகஜமா இருக்கு. ஏன்னா யாரையுமே சகிச்சுக்க முடியல, புதுசா போறவாளுக்கு இன்னொருத்தர சகிச்சுக்க முடியல. அதே மாதிரி தாயாருக்கு கூட சகிச்சுக்க முடியாம இருக்கலாமோ. இந்த பெருமாள் இடத்துல இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, இவளுக்கு இவருக்கு பத்னியானா நம்ம இவாளுக்கெல்லாம் இவாளெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், இவாள் இல்லாம நம்மள வந்து கௌரவமா ட்ரீட் பண்ணணும், இத்தனை பேரை கௌரவமா ட்ரீட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப காரியம். எனக்கு வந்து வெறும் பெருமாள் மட்டும்தான் வேணும்னு நினைக்கலாமா? அந்த மாதிரி நினைக்கல. பூமி தேவி, நீலா தேவி, இவாளெல்லாமும் ஸ்தனபாகு திருஷ்டி விரிப சுவாமி பிரியம் ஸ்லாகசேன்னு அந்த ஒரு பொறுமை. ஒரு நல்ல மாட்டு பொண்ணு எத்தனை வச்சினர்கள் இருந்தாலும், எத்தனை நாத்தனார்கள் இருந்தாலும், எத்தனை ஓர்படிகள் இருந்தாலும்,
எல்லாரையும் அனுசரிச்சு போற ஒரு மாட்டு பொண்ணு லோகத்துல யாரா இருந்தா உதாரணம் தாயார். அந்த மாதிரியாக இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட லோகத்துல இந்த லோகத்துல இதெல்லாம் சகஜமா இது ஸ்ரீ வைகுண்டத்துல சகஜம். ஏன்னா அங்க யாருக்கும் காரியம் கிடையாது. இங்க பாவம் என்னன்னா லோகத்துல இத்தனை பேருக்கு சாதம் அடிச்சு போடணுமே, இத்தனை பேருக்கு நான் தளிக பண்ணணுமே, இத்தனை பேருடைய எச்சல் பெறணுமே, அதெல்லாம் தோணிடுமோ. ஆனா அந்த லோகத்துல அதெல்லாம் கிடையாது. யாருக்கும் பசியே கிடையாது. யாருக்கும் காரியம் என்ன, பெருமாள் அனுபவிக்கிறது தான் காரியம். பகவத் கைங்கரியம் ஒண்ணுதான் காரியம். எப்பவும் நித்திய யுவாவாவே இருக்க போறா. 25 வயசுக்கு மேல என்னைக்கும் யாருக்கும் ஏற போறது இல்ல, குறைய போறது இல்ல அப்படின்றதாக வேதமே சொல்றது. 25 வயசை வாழ்க்கலாம் நித்திய முக்காலுக்கு. பெருமாளும் அதே வயசுலதான் இருக்கார். சவய சைவத்தேன்னு இங்கேயும் சாதிக்கப்படுறது ஸ்லோகத்தையே. அதனால அவளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. அதனால தாயார் எல்லாரோடையும் ரொம்ப சகஜமா இருக்க முடியறது அப்படின்னு கூட ஒரு நிர்வாகம் பண்ணலாம். இந்த லோகத்துல பாவம் ஏன் சிரமம்னா இதெல்லாம் சிரமம். லோகமே சிரமம், லோகத்துல ஏற்படுற சிரமங்கள். அதனால இவாளெல்லாம் அதுலயும் சில பேர் ஒத்துமையா இருக்கான்றது ரொம்ப வசந்த விஷயம், ஸ்லாகனீயமான விஷயம். அந்த தே சாத்தியா சந்தி தேவ லௌகிகமா விஷயம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இதன் மூலமா 4 பேருக்கு நம்மளும் நல்ல மாட்டு பொண்ணா இருக்கணும், நம்ம வர மாட்டு பொண்ணை நல்லா வச்சுக்கணும்னு நாலு எண்ணம் வரலாம் மூலியோ 4 பேருக்கு. அதுக்காக சொல்றேன். ஏன்னா தன் சுபாவம் எப்படி இருந்தாலும் கூட தாயாருடைய சுபாவத்தோட நம்ம மேட்ச் பண்ணிக்கணும் நம்மளன்னு நினைக்கிறது ஸ்திரீகளுக்கு ரொம்ப சகஜமான ஒரு குணம். தாயார் அப்படி இருக்காளா, நாம ஏன் அப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் அப்படி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உபன்யாசத்தை கேட்கிற மாமியார்கள்லாம் ரொம்ப சௌக்கியமா தன் மாட்டு பொண்களை வச்சுக்கிறதா அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே நேரமும் பார்த்து நிறைய உபன்யாசம் கேட்கிறவா மாட்டு பொண்களை ரொம்ப சீரும் சிறப்புமா வச்சுக்கணும். ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க உபன்யாசத்துல கேட்கறேன். ஓஹோ எப்படி இருந்துக்கணும், நம்ம வயசாயிட்டு அடுத்த பொறுப்புக்கு வந்திருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நம்ம குழந்தையா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா ரொம்ப சகஜமா இருக்கா. இது அதுவும் டீசென்டான வேர்ல்டுல போனோம். அது அந்த காலத்துல இருந்தே தாயார் அப்படிதான் இருக்கான்றத தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் விசேஷம் நம்மளுக்கு. ஆஹா, நம்ம இருக்கிறதும் தாயார் இருக்கிற மாதிரி நம்ம இருந்தாக்க நம்மளுக்கும் விசேஷம் தானே, தாயாருடைய கிருப்பை நம்மளுக்கு ஏற்படுமே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சகஜம். தே சாத்யா சந்தி தேவாஹா ஜனனி, ஹே ஜனனி, ஹே தாயாரே. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல ஒன்றும் விசேஷமா எதுவும் சாதிக்கப்படுதுல்ல. சாத்யால் எப்படி இருக்கா, சாத்யாலா எவ்வளவு சந்தோஷமா தாயார் பெருமாள் இருக்கா, அவ்வளவுதான் விஷயமே சாதிக்கப்படுற. ஏன்னா இதுல இருந்து என்ன குணம் வெளிப்படுறதுன்னா இத்தனை பேரோட கூட்டு குடும்பம், பிரமாதமான ஒரு கூட்டு குடும்பம், அதுல இத்தனை பேர் கைங்கரியம் பண்றவா தாயார் பெருமாளுக்கு, அவளோட இவாள் பழகிற விதம், இததான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. வஸ்து நிர்தேசம் மாதிரி இந்த ஸ்லோகம். ஒரு வஸ்துதான் அப்படியே நிர்தேசம் பண்றது, இதுல வந்து சமத்காரம் இல்ல. உள்ளதை உள்ளபடி சுபாவம் மாதிரி அலங்காரம் என்ன பண்ணுவா, இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்றத ஒரு அலங்காரமா சொல்லணும்னா சுபாவம் அப்படின்னு சொல்லிடுவா. இந்த ஸ்லோகத்துல என்ன சுவாமின் அலங்காரம் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு அலங்காரம் எல்லா ஸ்லோகத்திலையும் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். அதனால என்ன பண்ணுவா, இந்த ஸ்லோகத்துல என்ன சுவாமின் ஒன்றுவா, ஒரு அலங்காரமும் இல்லையே அப்படின்னா இல்ல இல்ல அது சுபாவக்தி அலங்காரம்னு சொல்ற மாதிரி தாயார் பெருமாளுடைய சுபாவத்தையும் இல்ல அந்த 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 ஸ்ரீவைகுண்டத்துல முக்தாளுடைய சுபாவத்தையும் வர்ணிக்கிறதுனால சுபாவோக்தின்னு அலங்காரம் சொல்றோம். ஹே சாத்யா, ஹே ஜனனி, ஒரு விசேஷம், ஹே ஸ்ரீஹி என்று பெரிய பிராட்டியாரே. ஏன்னா இதெல்லாம் ஸ்ரீரங்கநாயகி தாயார் விஷயமா தானே அவர் பண்றார். அதனால பெரிய பிராட்டியாரேன்னு ஸ்ரீவத்சாங்காச்சார சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்துல எழுதுறார். எல்லா இடத்துலயும் பெரிய பிராட்டியாரேன்னு எழுதுறார். பெரிய பிராட்டியார்னா ரங்கநாயகி தாயார் தான். ஏ குணவபுர் வேஷ விருத்த ஸ்வரூபைகி, எந்த ஒரு எவர்கள், எந்த ஒரு நித்யர்கள் என்பவர்கள் சாத்யாகா தேவாகா என்று சொல்லக்கூடிய தே சாத்யாகா இருக்காளே அவர்கள் எப்படி இருக்காங்க, குணத்தாலும் சரீரத்தாலும் வேஷத்தாலும் நடவடிக்கையாலும் ஸ்வரூபத்தாலும் அப்புறம் அவளுடைய அனுபவத்தாலும் நிர்விசேஷாகா, ஒத்தர மாதிரியே ஒத்தர் இருக்கா, ஒத்தருக்கு ஒத்தர் வேற்றுமை கிடையாது. திருநாமத்துலதான் வேற்றுமையே தவிர அனுபவத்துல வேற்றுமை கிடையாது, அதாவது போகத்துல வேற்றுமை கிடையாது. ஸ்வரூபத்துல சங்க சக்கராதிகள்லாம் தாரணம் பண்றதுனால அவளுடைய ஸ்வரூபத்துல வேற்றுமை கிடையாது. விருத்தம் அவர்களுடைய நடத்தை ஒருத்தரோட ஒருத்தர் பழகிற விதத்துல தாசிய பாவம் இருக்கிறதுனாலே ஒருத்தரும் ஒருத்தருடைய ஒருத்தருக்கும் தான் சுவாமியா நினைக்கிறது இல்லை, பெருமாளை தவிர யாரையும் சுவாமியா நினைக்கிறது இல்லை, ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையா இருக்கா, அது விருத்தம் அவளுடைய விருத்தம். வேஷம் அவளுடைய சரீரத்தை ஊர்தோ குன்றாதிகள். வபுகு திருமேனியினுடைய அழகு பளபளப்பு, அதனுடைய அமைப்புகள். குணங்கள் அவளுடைய குவாலிட்டிஸ்,
இது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிற வாழ்க்கைதான். இப்போ என்ன பண்றோம்னா நம்ம அந்த மாதிரி ஒரே மாதிரி பட்டாள் சோல்ஜர்ஸ் கிடைப்பாளெல்லாம் கிடைக்க மாட்டான். அதனாலதான் இவன் என்ன பண்றா, ஹைட்டாவது ஒருத்தர ஒன்னா இருக்கட்டும், ட்ரெஸ் ஆகுது ஒன்னா இருக்கட்டும் அப்படின்னு ட்ரெஸ் கோடையும் ஹைட்டையும் மேட்ச் பண்ற மாதிரி செலக்ட் பண்றா. நல்ல ஹைட் 6 அடி இருந்தாதான் சோல்ஜர்ஸ்ல எடுத்துக்கிறது, 5.8 மேல இருக்கணும் அப்படின்னு வச்சுடுறான்னு வச்சுக்கோ. 5.8 மேல இருந்தாதான் அவ எடுத்துக்கிறா சிப்பாய், சிப்பாயா. அவளுக்கெல்லாம் ஒரே மாதிரி பூஷணங்கள் கொடுக்குறா. அந்த யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்றா. இதெல்லாம் பெருமாள் தன்னுடைய நித்யாளுக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அங்க பார்த்துதான் கத்துன்றது இதெல்லாம். ஏன்னா எப்படி நிர்விசேஷாக ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் விசேஷம் ஒரே மாதிரி இருக்காங்க. நிர்விசேஷாகனாலே சாதாரணமா சமானாக ஒரு விசேஷம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசேஷம் இல்லாமல் இருப்பது. ஏன்னா இவருக்கு அவருக்கு என்னடா விசேஷம்னா, ஐயோ அது அதையே கேட்கிற மடுவுக்கும் மலைக்கும் இருக்கிற வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம், இவருடைய குணங்கள் எங்க அவருடைய குணங்கள் எங்க அப்படின்னு லோகத்துல சீர்தூக்கி பார்த்தா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கும். ஒருத்தருடைய ஒருத்தர் பிரமாதமான நல்ல குணங்களோட இருப்பார், ஒருத்தர் வந்து கெட்ட குணங்களுக்கே ஒரே விடமா இருப்பார். அந்த மாதிரி இல்லாம இவா எல்லாரும் ஒரே நல்லவாளா இருக்கும். ஆனா அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கிறோம். சோல்ஜர்ஸ் எல்லாரும் அப்படி இருப்பாளான்னா இருக்க முடியாது, அட்லீஸ்ட் வேஷத்துலயாவது இருக்கட்டும்னு வச்சிருக்கோம். ஆனா அங்க அந்த மாதிரி கிடையாது. ஏ குண வபுகு வேஷ விருத்த சொரூபைஹி ஆர் பை போகாஸ் இவ்வளவுலயும் நிர்விசேஷாள், சமமா இருக்கிறவாள். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், சமான குணம், சமான வபுஷ், சமான வேஷம், சமான விருத்தம், சமான ஸ்வரூபம், சமான போகம் இவாளுக்கு. இதெல்லாம் தனித்தனியா அப்புறம் பார்க்கலாம். இப்போ இவ்வளவு ஒன்று நிர்விசேஷாக சவயசகாய என்னன்னா ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கான். வயசுல பார்க்க போனாலும் ஒரே மாதிரி சவயசகாயிவ, சமான வயசகா, சவயசா சமான வயசுகாலா இருக்கிறவாள சவயசகான்னு சொல்ற. அப்புறம் ஏன் அப்படின்னா அது மாதிரி பெருமாளுடைய சங்கல்பமே அப்படிதான், எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி வச்சிடும், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காரு பெருமாள். அவர் சத்திய சங்கல்பத்தினால அந்த மாதிரி வச்சுக்க முடியுது, லோகத்துல இருக்கிற ராஜாக்களால அந்த மாதிரி வச்சுக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி சத்திய சங்கல்பத்துவம் எல்லாம் இல்லை. அதனால அவ முடிஞ்சவரும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கா. சவய சைவத்தே அது ஒன்று இல்லை, நித்தியம் நிர்தோஷ கந்தாக, நித்தியம் தோஷமே தோஷ கந்தம் கூட கிடையாது, தோஷத்தினுடைய ஒரு லெவலேஷன் கூட கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு. அது என்ன தொட்டகையால தொடலைன்றா பாருங்க, அந்த மாதிரி துளி அந்த வாசனை கூட இல்லப்பா. பெருங்காய டப்பில அந்த பெருங்காய வாசனையாவது இருக்காதே, இருக்காதோ, அது கூட இல்லையே. இதனை பார்த்து என்ன சொல்லுவா, அப்பா அந்த ஆட் பையனா நீ, ஏன்பா இப்படி இருக்க நீ, ஏன் அவர் அவர் எப்படிப்பட்டவர், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ. துளி கூட துளி கூட அந்த வம்சத்துல பிறந்த கந்தமே இல்லாம இருக்கியப்பா, இதுதான் அந்த வம்சத்துல இருப்பாள பேண்ட் ஷர்ட் போட்டு நான் பார்த்ததே இல்லையேப்பா அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ. அதுக்காவது நம்ம வேஷ்டி உடுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையோ. அது மாதிரிலாம் இருப்பாளே, அந்த தோஷம் எல்லாம் இருக்குமே, எத்தனையோ தோஷங்கள் இருக்குமே. அடியன் சுவாமி அந்த காலத்துல அவள்லாம் கிராமத்தோட இருந்தா, நாங்கெல்லாம் பாம்பேல இருக்க மோக்கலாம், நாங்கெல்லாம் டெல்லியில இருக்க மோக்கலாம், நாங்கெல்லாம் குஜராத் வந்துட்டோம் மோக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம தப்பிச்சுக்கிறோம் இன்னைக்கு. ஆனா வஸ்துதா இந்த மாதிரி தோஷங்கள்லாம் லோகத்துல இருக்கும். ஆனா அவளுக்கு அந்த மாதிரி தோஷங்கள் கிடையாது. நித்திய நிர்தோஷ கந்தாக, நித்தியம் தோஷ கந்தம் கூட இல்லாதவர்கள். நம்மளுக்கு இதே தோஷம்தான், நம்மளுக்கு சுபாவமே, நம்மளுடைய சுபாவமே தோஷத்தோட இருக்கிறது தான். அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா யாரையோ நம்ம தோஷம் சொல்ல வேண்டாம், நம்மளுடைய தோஷத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கே தோணிட்டு இருக்கும். இன்னொருத்தரை பத்தி போய் தோஷம் சொல்லணும்ன்ற எண்ணமே போயிடுறது. நம்மளுடைய தோஷத்தை பார்த்தோம்னாலே இன்னொருத்தர்கிட்ட போய் தோஷம் சொல்லணும்ன்ற எண்ணம் போயிடுறது. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளே ஒரே விடமா இருப்போம் சொல்லிட்டு. நித்திய நிர்தோஷ கந்தாக சதாபி பிரேம பிரத்ராண பாபா வில ஹிருதய ஹட்டாத்கார கைங்கரிய போகா. எவ்வளவு அழா இந்த மாதிரிலாம் சப்தங்களை போடுறாரு, எவ்வளவு எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத பாக்கலாம் நம்ம. அவர் போடுறார் சப்தத்தை சதாபி எப்பொழுதுமே, எப்படி இருப்பாள்லாம் அவா, எப்படி இருப்பா என்ன, இதெல்லாம் இதுக்கு உதாரணமே சொல்ல முடியாது, நித்தியால் தான் உதாரணம். பிரேம பிரத்ராண பாவ அப்படியே பிரேம வந்து உருகிற அளவுக்கு பிரேம எல்லார் மனசுலயும், பெருமாளிடத்திலையும் தாயாரிடத்திலையும் அவ்வளோ ஆசை. என்னன்னா நானும் நித்தியம் நீங்களும் தான் இருக்கும், நான் பார்க்கற நாள்ல இருந்து நீ இங்கதான் இருக்க, நானும் இங்கதான் இருக்கேன், நம்மளுக்குள்ள என்ன வித்தியாசம் பெருமாளை போய் பார்த்து கேட்டுற மாட்டேன். ஏன்னா அவளுக்கு பெருமாளுடைய பரத்துவம் தெரியும்.
அவருடைய நித்திய சங்கல்பத்தினால்தான் நாம எல்லாம் இந்த நித்தியாளா இருக்கோம்னு அவளுக்கு தெரியும். அது ஒன்றி இல்லாம பெருமாளிடத்துல சகஜமாவே அவளுக்கு பிரேமையானது ஏற்பட்டுது. அந்த பிரேமைன்றது சகஜமா இருக்கிறது மட்டும் இல்ல, நித்தியா இருக்க மாதிரி. இப்ப ஒரு நாள் நம்ம ஒரு நாலு நாள் ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படுவோம், அஞ்சாறு நாள் அவரே பிடிக்காம போயிட்டோம். லோகத்துல இருக்க மனுஷால் அவ்வளவுதான். ஏன்னா அவ பண்ணதே நாடகம் தானே. முதல்ல முதல்ல நல்லவன் மாதிரி நடிக்கிறவாதான் லோகத்துல இருக்காளே தவிர நல்லவனே கிடையாது. அதனால நம்மளுக்கு என்ன தோன்றது, முதல் நாலு நாள் நம்ம அவளை பாக்குறோம், அவ நல்லவனா தெரியறா நம்மளுக்கு. அப்புறம் அஞ்சாறு நாள் பார்க்கச்சா சாயம் எடுத்து போயிடுறோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஐயோ இவ்வளவுதான் நான் இவன்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும்னு ஒதுக்கும். இது லோகத்துல ரொம்ப சகஜமா பண்ற காரியம் நம்ம. ஆனா இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நித்திய நிர்தோஷ கந்தாகான்னு சொன்ன மாதிரி, அது மட்டும் இல்லாம எப்பவும் ஒரே அடிக்கடி சொல்றது, இந்த சுவாமிநாராயண் சம்பிரதாயத்துல இங்கன்னா வாத்தியாரா கூப்பிடுவா, சரின்னு போயிட்டு கொஞ்ச நாள் பாடம் நடத்துவோம் பார்ட் டைமா. முதல் நாள் போனா அவ்வளோ பழம், அவ்வளோ இது, கல்கண்டு என்ன அது என்ன இது என்ன எல்லாத்தையும் வச்சு கொடுத்து அனுப்புவா. ரெண்டாம் நாள்ல இருந்து இருக்கிற இடமே தெரியாது, யார் எங்க பசங்களை தேடி நம்ம தான் தேடி போய் கிளாஸ் எடுக்கும். இது பாருங்க, முதல் நாள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கடைசி வரையில் அதே மாதிரி கௌரவத்தை நிர்வாகம் பண்ண முடியும்னா முதல் நாள் கௌரவம் கொடுங்க, இல்லைன்னா கௌரவமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா இது பாருங்க, ஒன்றும் வேண்டாம், கௌரவம் நன்னா டீச் பண்றது எனக்கு ஆசையா இருக்கு. பசங்க இன்னைக்கு எப்படி வந்து உட்காடுறாங்களோ இதே மாதிரி டெய்லி வந்து உட்காரணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த கௌரவமும் வேண்டாம். அது ஒரே மாதிரி பழக தெரிஞ்சா போதும். அது வந்து அடியனுக்கு வந்து கிடைச்சது. மதுராந்தகம் சுவாமி அதே மாதிரி வல்லிபுரம் சுவாமி, முதல் நாள் என்ன பிரேமை இருந்ததோ அடியன் மேல அதுல வந்து குறையாம அடியனும் பார்த்துட்டேன். அவளும் அதே பிரேமையோட காலக்ஷேபம் சொன்னான், அதே பிரேமையோட பாடம் சொல்லி கொடுத்தான். அந்த மாதிரியாக இருக்கணும், நம்மளும் அதே மாதிரி இருக்க தெரியணும், ஒரே மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி பேசணும்னா நம்மள பிடிக்காம போயிட முடியாது. அந்த மாதிரி இல்லாம நித்யா எப்படா இருக்கான், சதா பிரேம பிரத்ரான பாவ, பிரேமத்தினால உருகிற தன்மைன்றது பிரத்ரான பாவம். அந்த பிரீத்தியானது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு பிரத்ரானம், திரவத்தின்னு சொல்றோம் பாருங்க, திரவம்னு சொல்றோமே, திரவம்னா என்ன ஓடுறது, அதுலேருந்தா இந்த பிரத்ரான பாவன்ற சப்தம் வந்து வருது. பிரத்ரான பாவ ஆவில ஹிருதய ஹட்டாத்கார், அதனால அந்த நல்ல எண்ணங்களோட தோய்ந்த ஆவிலன்றது, அதாவது அப்படியே கலங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம்னா, இப்போ அது திருக்கண்ணத்தை கொஞ்சம் கலக்கி குத்துங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, அடியில நல்ல நல்ல வஸ்துக்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் கலக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கலங்கள், இப்ப சேர் கலங்கள் இல்லை, என்ன பிரத்ரான பாவமே ஆவிலமா இருந்ததுன்னா, அவ்வளவு பிரத்ரான பாவம் பிரேமையே ஆவிலமா இருந்ததுன்னா, கலங்கி இருந்ததுன்னா, அது எப்படி ஹிருதயம் எப்படி இருக்கும்னா, அந்த ஹிருதயத்தோட ஹட்டாத்கார கைங்கரியம், பண்ணியாவனும் கைங்கரியம் அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு சிரமம் தெரியாது, திவ்யமான திருமேனியானபடினால ஓடினால் மூச்சு விட முடியாத ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு எல்லாம் ஏற்படுமே, ஓட முடியாதே. ஆனா 25 வயசுல எல்லாரும் எவ்வளவு ஓடினாலும் நம்மளாலே முடியும், 50 வயசு 60 வயசு ஆகச்சுதானே நம்மளால ஓட முடியல, ஆனா அங்க என்னைக்குமே 25 தானே. அதனால அந்த ஹட்டாத்கார கைங்கரியம் பிடிச்சு பிடுங்கி, ஒருத்தர் கையில இருக்கிற காரியத்தை பிடுங்கி இன்னொருத்தர் பண்றது, அவர் நான் இதுதான் பண்ணுவேன் சுவாமி அப்படின்ட்டு அவர் விட்டு போயிட்டே இருப்பார். இந்த ஊர்ல முதல் தீர்த்த சண்டை மாதிரி சண்டை எல்லாம் கிடையாது. என்ன முதல் தீர்த்த சண்டை, என்ன அந்த கைங்கரியம் நான் தான் பண்ணுவேன், இந்த கைங்கரியம் அவரு தான், விசிறி கைங்கரியம் அவரு தான், வேற யாரும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இந்த லோகம், அதெல்லாம் கிடையாது. ஹட்டாத்கார கைங்கரியம் நான் தான் எல்லாரும் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம், 1000 பேர் நின்று 1000 பேர் ஒரே கைங்கரியத்தை சாம்பரத்தை எடுத்து விசிறலாம், அதனால கவலையே கிடையாது. ஹட்டாத்கார கைங்கரிய போகாகா, ஏன்னா அந்த பணிவிடை செய்வதிலேயே ஒரு போகம் இன்பம் இருக்க வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் தே சாத்தியாகா சந்தின்னு சொல்ல போற, தே சாத்தியாகா சாத்தியாகா தேவாகா ஸ்ரீரங்க பர்த்துகும் தவச்ச, ஸ்ரீரங்க பர்த்தாவான ரங்கநாதருக்கும் தவச்ச உனக்கும் பத சரணாரவிந்தத்தில் பரீச்சார விருத்தியை பணிவிடை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக சந்தி, அந்த அந்த திவ்யமான ஸ்ரீவைகுண்டத்தில் அவர்கள் விளங்குகிறார்கள். எப்படி எப்படி அண்மையும் பாருங்க இந்த ஸ்லோகம், ஜனனி ஹே ஸ்ரீஹி, ஏ எந்த ஒரு சாத்திய பின்னாடி சொல்ல போறார், ஏ குணவபுர்வேஷவிருத்தஸ்வரூபைஹி போகேருவான விசேஷாக சவயசகாய்வ நித்திய நிர்தோஷகந்தாக. ரெண்டாவது ஐட்டம், முதல் ஐட்டம் எத்தனை விசேஷம் வருதுன்னு பாருங்க, ஏ குணவபுர்வேஷவிருத்தஸ்வரூபைஹி போகேருவா நிர்விசேஷாக, ஒரு விஷயம் சவயசைவ ஏ நித்திய நிர்தோஷகந்தாக. ரெண்டாவது சதா
பிரேம பிரதான பாவாவில ஹிருதயாகாங்கார கைங்கரிய போகாஹ. ஒரே சமஸ்த பதம் சதா எப்படி பிரேம பிரேம பிரேமத்தின பிரேம்னா பிரதான பாவஹா பிரேம பிரதான பாவஹா பிரதான பாவேன ஆவிலம் ஹிருதயம் ஏஷாம் தே பிரதான பாவாவில ஹிருதய ஹிருதயாஹ தாதிருஷ ஹிருதயேன ஹடாக்கார கைங்கரிய போகாஹ. அவ்வளவு பிரேமையோட நான் தான் பண்ணுவேன். அதாவது இப்ப துறையா ஒருத்தர் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னுட்டு வெளியூர்ல இருந்து வர துறையோட வர அந்த துறையோட வந்து தீர்த்தம் வாழ்ட்டு விடுகிடன்னு பன்னெண்டு சாத்துட்டு அவர் விடுகிடன்னு கோவிலுக்கு போயிட்டு அந்த கைங்கரியம் தப்பிச்சு ஹடாத்காரமா பண்ணார்னா எப்படி இருக்கும்? அது 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 இல்லாததுனால அவர் சிரமப்பட்டு இருந்தார். அந்த கைங்கரியம் இல்லாததுனால சிரமப்பட்டு இருந்தார். அந்த கைங்கரியத்தை பண்ண உடனேதான் அவருக்கு வந்து உசிரே வந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி பண்றவாள்லாம் கைங்கரியமே போகமாக கருதுபவர்கள் சாத்தியாகா தேவாகா. அப்படிப்பட்ட சாத்தியர்களான இந்த தேவர்கள் ஸ்ரீரங்க பர்த்து தவச்ச ஸ்ரீரங்க பர்த்தாவான பெருமாளுக்கும் தவச்ச உனக்கும் என்ன ரங்கநாதருக்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளவும் கங்கநாயகி தாயாருக்கும் உண்டு. அங்க ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கும் தாயாருக்கும் வித்தியாசமே கிடையாது. பெருமாளுக்கு எவ்வளவு கௌரவமோ அவ்வளவே கௌரவம் தாயாருக்கு. அதனால அங்க ஜீவகோட்டிலெல்லாம் அவள்லாம் சேர்க்கறது இல்லை. ஏன்னா ஒரே மாதிரியான கௌரவம் கொடுக்குறான்றத தெரிவிக்கிறதுக்கு தான் பட்டர் என்ன பண்றார் ஸ்ரீரங்க பர்த்துகு தவச்ச அப்படின்னு ரெண்டு பேருக்கும்னு சொல்ற தவச்ச அப்படின்னு ச சொன்னதுனால அவருக்கு தான் முக்கியம் இவளுக்கு கௌனம் தான் அப்படின்லாம் அர்த்தம் சொல்லிடக்கூடாது. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான கைங்கரியம் தான். என்ன பரீச்சார விருத்தியை அவர் அவ ரெண்டு பேருடைய சரணாரவிந்தத்தினுடைய பரீச்சாரம் பரீச்சாரான்னு சொல்லலாம் பரிச்சாரகான்னு சொல்ல பரிச்சாரம் என்ன கைங்கரியம் பண்ணுவதை விருத்தியை அது அதே தொழிலாக கொண்ட விருத்தி அதுதான் விருத்தி பரிச்சாரகாயே விருத்தி. பெருமாளுடைய சரணாரவிந்தத்துல கைங்கரியம் பண்றதையே தொழிலாக என்ன சுவாமி இன்கம் வரும்னு கேட்க மாட்டேன். ஏன்னா இன்கம்மே தேவையில்லை அங்க அங்க இன்கம்க்கு ஆவசியத்தையே இல்லை. அதனால டாக்ஸுக்கும் ப்ராப்ளம் இல்லை. நிச்சயா நிச்சயத்தையா இருக்கலாம் அவ பாட்டு கைங்கரியம் பண்ணிட்டு அவ இருக்கும். அதனாலதான் இந்த லோகத்துல இருந்து எப்படா விடுபட்டு அந்த லோகத்துக்கு போவோம்னு நம்ம ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன? அவர்கிட்ட சொன்னார் சரி ஸ்ரீவைகுண்டம் இருக்கா சில பேர்லாம் நாஸ்திகால் இருக்காளே அவ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவான்னு ஆமா ஸ்ரீவைகுண்டம் இருக்காது இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுவான். என்ன இல்ல இல்ல அங்க அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும் சுவாமி. ஆனா இருக்கா இல்லையான்னு அவளுக்கே டவுட். ஆனா வேதம் சொல்றது நம்ம நம்புறோம் நம்ம ஸ்ரத்தையோட இருக்கோம் நம்ம அங்கதான் போய் சேர போற இடம். இதை கேட்கிறவா எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இதுதான் நம்ம அடைய போறணும். ஏன்னா எதுல யோ எச்சா யார் எதுல ஸ்ரத்தையா இருக்கானோ அதுவே அவனுக்கு பலனாக கிடைக்கிறது அப்படின்றதுனால பெருமாள் நம்ம நினைக்கிறத கொடுத்தாரு. இந்த மாதிரி நித்திய கைங்கரியத்தை தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த எல்லா சேத்தனமும் ஆசைப்படணும். அதனால பரீச்சார விருத்தி சந்தி அதனாலதான் அவளுக்கு சாதிக்கானே பேர். நம்ம என்னைக்கிடா சாதிக்க போறோம் இந்த விஷயத்த நம்ம என்னைக்கிடா சாதிக்க போறோம்னு மனுஷால் ஏங்கறதுனாலதானே அவளுக்கு சாத்தியான பேர் முதல்லயே ஆரம்பத்திலேயே விவரிச்சதா ஸ்ரீ சுத்த பிரகாஷிகாச்சார் விவரிச்சதா அப்படின்னு விஞ்ஞாபிச்சுட்டேன். அது அது அந்த அந்த எண்ணமானது நம்மளுக்கு ஏற்படணும்னா இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு அனுகூலமா இருக்கு. ஓ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்க ஸ்ரீவைகுண்டம் அது சுத்த சத்துவமயமான இடம் எப்பொழுதும் ஞானத்தினுடைய விகாசத்துக்கு பஞ்சமே இல்லை. ஞானம் விகசித்தமான ஞானம் இருக்கும். நம்மளுக்கு விகசித்தமான ஞானம் எப்படி இருக்கும்னே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு இப்ப விகசித்தமான ஞானம் எப்படி இருக்கும்னு தெரியுமானா தெரியாது. அடியோட தெரியாது. அதை பத்திய கற்பனை கூட கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா கண்ணால பாக்குறோம் காதால கேட்கறோம் மூக்கால மூந்து பாக்குறோம் இதான் நம்மளுக்கு இந்திரியாதீனமான ஞானம். இதுதான் பத்த அவஸ்தைன்றது. அங்க இந்திரிய நியமமே கிடையாது. கண்ணாலையும் கேட்கலாம் காதாலையும் பார்க்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் இருந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். போய் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல இப்ப இங்க சைக்ளோன் வருது கேரளா சைட்ல அப்படின்னா இங்கே இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது எங்கேருந்து அங்கேருந்தே பார்த்தே வா தெரிஞ்சுட்டுருவா இந்த ஊர்ல இது நடக்கிறது இந்த விஜயராஜாச்சார் விஜயராகவன் இந்த ஊர்ல குண ஸ்ரீகுணரத்ன பர்சனம் சொல்லிட்டு இருக்கான் தப்பு தப்பா சொல்றான் ரைட்டா சொல்றான் எல்லாத்தையும் அவ அங்கேருந்தே தெரிஞ்சுக்க முடியும். அவள் ஒண்ணு இதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவ சர்வஜானான் அப்படின்னால எங்கெங்க என்னென்ன நல்ல வஸ்துக்கள் நல்லது நடந்துட்டு இருக்கு யார் யார மிஸ்லீட் பண்றா யார் யார கரெக்டா வழி நடத்தின் போறா தப்பான விஷயங்கள் சொல்லித்தராளா சரியான விஷயங்கள் சொல்லித்தராளா அவருக்கேற்ற பலன்கள்
எல்லாத்தையும் பெருமாள் அங்கேருந்து வித்ரணம் பண்றதுக்காக அவளுக்கு சர்வஜ்ஞத்துவம் இருக்கு. அதே மாதிரி சர்வஜ்ஞத்துவம் நித்யாளுக்கும் இருக்கு. அதனால ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேஷம் அது. அதுல அது ஒன்றும் இல்லாம வயசே ஆறதில்லை, எல்லாரும் ஒரே வயசாளா இருக்க மாதிரியே இருக்கான். அவளுக்குள்ள போட்டி மனப்பான்மை கிடையாது, இந்த கைங்கரியம் பண்ணணும் அந்த கைங்கரியம் பண்ணணும் போட்டி மனப்பான்மை கிடையாது. ஏன்னா எத்தனை பேர் வேணாலும் எத்தனை கைங்கரியம் வேணாலும் பண்றதுக்கு அங்க சாவகாசம் அவகாசம் இருக்கு. ஏன்னா அத்தனை மனுஷாலும் இருக்கா, அத்தனை சுத்த சத்துவமயமான சாதனங்கள் இருக்கு, அத்தனை சாதனங்களால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கான வசதிகள் இருக்கு. அவளுடைய ஆசையே வந்து பகவத தீனமா தான் இருக்கு. அவளுக்கு ஆசைகளே பகவத தீனமானதான் ஆசையே வருது. அதனால ஒருத்தர் வேண்டாம் நீர் வேணா நான் பண்றேன்னா அவர் பண்ணுவார். இவர் வாய்மூன் கூட இருக்கணும்னா இருக்கலாம், ஆனா அதே சமயத்துல வாய்மூன் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அவரும் பண்றதுக்கும் ஒரு சௌகரியம் இருக்கு. பகவத் இச்சாதீனமா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்க சண்டையே வருது இல்லை, யாருக்கும் யாருடைய சண்டை வராத இடம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா யாரும் ஆசைப்பட மாட்டோம். சுவாமி தேசிகன் பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷ்மாம் வர்த்தைய அப்படின்னு கேட்டது ஸ்ரீரங்கத்துலதான் கேட்டார்னா கூட அது ஸ்ரீரங்கமே பூலோக வைகுண்டமான அப்படினால இந்த வைகுண்டத்துல கேட்டிருக்காரு. ஆனா கேட்டது வசுதா மனசுல இருக்கிறது அந்த ஸ்ரீ வைகுண்டத்துல மட்டும்தான் இது பாசி. பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷும் மாம் வர்த்தைய அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பரஸ்பர ஹிதைஷிகளான பரிசரம் எங்கடா இருக்கும்னா அது மோட்சத்துலதான் இருக்கும், ஸ்ரீ வைகுண்டத்துலதான் இருக்கும். அங்க வந்திருக்கிற நித்யாலும் சரி முக்தாலும் சரி யாரும் யாரோடையும் சண்டை போட மாட்டா. அங்க போனாட்டு நித்யாளுக்கும் முக்தாளுக்கும் வித்தியாசம் கிடையாது. இவாளுக்கு என்ன ஞானம் சங்கோச்ச விகாசம் எல்லா விகசித்தமான ஞானமோ அதே மாதிரி அவளுக்கும் விகசித்தமான ஞானம். இவாளுக்கு என்ன கைங்கரியமோ அதே மாதிரி அவளும் கைங்கரியம் பண்ணலாம். முக்தாளுக்கும் நித்யாளுக்குமே அங்க போனாட்டு வாசி கிடையாது, வித்தியாசம் கிடையாது. ஏன்னா முன்ன போன முன்னிலேருந்து இருக்கிறவா இப்ப அப்புறம் போனவான்ற வித்தியாசம் தவிர எந்த வித்தியாசமும் தெரியாது. அப்படியான கைங்கரிய போகாஹா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடம் இருக்கு. அதுதான் ஸ்ரீவைகுண்டம். யாயோத்தியே தபராஜிதே தா நாகம் பரேணஸ்திதான்னு சொல்ற சொர்க்கலோகத்தெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு அற்புதமான இடம் அது. அந்த இடத்த தான் அந்த இடத்துல இந்த நித்யாளானவாள் கைங்கரியம் பண்றாள். அவா அதுவும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரே மாதிரியாக கைங்கரியம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறார்கள். பரிச்சாரவர்த்தியை சந்தி பரி பணிவிடை செய்வதற்காக என்றே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகம் இல்லையா உங்களுடைய உலகம் அப்படின்றதாக அந்த ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணிக்கிற மாதிரியான கிரமத்துல தாயார் பெருமாளுடைய ஐஸ்வர்யத்தை வர்ணிச்சுதான். தாயாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற நித்யாளாகிற ஐஸ்வர்யத்தை, அதுவும் சண்டை போடாத நித்யாள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் கிடையாது, அது அதுவும் கைங்கரியம் பண்றதுல விசேஷமா ஒரு விதமான ப்ராப்ளம் இல்லை, அப்படியான மனுஷர்கள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்றதுல தாயார் வந்து என்னடா சந்தோஷப்படுவாள் இந்த விஷயத்த, ஆஹா இவ்வளவு பெரிய இடத்த இந்த குழந்தைய ஆசைப்படுறான், அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் அப்படின்னு தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும். நம்ம வாசிக்கிறவாளுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்னா நம்மளும் ஐயோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதா அங்க போய் கைங்கரியம் பண்ணிட்டு, ஐயோ இந்த சிரமத்துல இந்த இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கோமே நம்ம அப்படின்னு நம்மளுக்கே தோணுமே இல்லையா. அதுவும் அடைய எனக்கு இப்பெல்லாம் ரொம்பவே தோண ஆரம்பிச்சு. ஏன்னா விவேகம் வர்றதுக்கு பெருமாளுக்கு எல்லாம் பண்றார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சிரமத்தெல்லாம் கொடுக்குறார் அப்படின்னு அது ஏதோ ஒரு பிராயசித்தமா பெருமாள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்க தோன்றும். அதே சமயத்துல நம்மளுக்கு ஏதோ ஞானம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோமே, ஞானம் இருந்தா என்னடா பிரயோஜனம், கர்மா அவனுக்கு சககரிக்கலையே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி பெருமாள் கேட்கிற மாதிரி நம்ம மறுபடியும் தயனீயமான ஒரு தசைக்கு வந்து பெருமாள் மறுபடியும் மறுபடியும் பிரார்த்திச்சு ஏற்கனவே பண்ண நம்ம அந்த பரசமர்ப்பணம் அது பலிக்க வேண்டி பலிக்கணும்னா நம்ம எப்படி உத்தரகிருத்தியம் இருக்கணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மொழியும் உத்தரகிருத்தியத்துல ஏதாவது தோஷம் இருந்தாதான் இந்த மாதிரிலாம் ஏற்படும், இல்ல பிராச்சீனமான கர்மாவெல்லாம் அங்கே அனுபவிச்சு நம்ம முடிக்கணும் மூலியம், அதுக்காக நம்மளை இந்த மாதிரி சிரமப்படுத்துறாரு. ஆனா வஸ்துதான் நம்ம அடைய வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த ஸ்லோகத்தை இங்க ரொம்ப நிபுணத்தரமா நிரூபணம் பண்றாரு. பட்டர் மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அப்புறம் வியாக்கியானம் கவனிக்கலாம். ஏ சாத்யா சந்தி தேவாஹா ஜனனி குணவபுருவேஷ விருத்தஸ்வரூபைஹி போகைருவா நிர்விசேஷா சவய சைவையே நித்ய நிர்தோஷகந்தா ஹே ஸ்ரீஹி ஸ்ரீரங்கவர்த்துஹு தவச பத பரிசார விருத்தியை சதா பிப்ரேம பிரத்ராண பாவா விலஹதய டாத்கார கைங்கரிய போகா. அழகான ஸ்லோகம். ஆனா வஸ்து நிர்தேசமா இருக்கிறதுனால இதுல ஒண்ணு ரொம்ப விஷயம் இல்லாத மாதிரி தெரியும். அதாவது அப்படியே அநேகமான விஷயங்களை சொல்லிட்டேன் இதுல. பெருமாளுடைய குணங்கள் அதாவது அந்த நித்யாளுடைய குணங்கள் என்ன, ஏ குண வபுர் வேஷ விருத்த சுரூபைகின்னு சாதிச்சிருக்கார், போகைர்வான்னு சாதிச்சிருக்கார்.
இத ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்கணும்னா குணம் எப்படிதான் இருக்கும்னா முக்தாளுக்கு எப்படியான குணாஷ்டக ஆவிர் பாவம் பிரஜாபதி வாக்கியம் சொல்றதோ அபாதபாத்மா விஜரஹா விமுத்தியு விசோகா விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பான்ற குணங்களை சொல்றதோ இதெல்லாம் ஸ்ரீபாஷ்ய விஷயம் ஸ்திரீகளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அடையனுக்கு எல்லாருமே இதுல இருக்கிறவா எல்லாரும் ஒசந்த ஸ்திரீகள், அதனால சாமானிய ஸ்திரீகளுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்கா அப்படின்னு அடையன் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணுவா, சூத்ராளுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா பாகவதாலும் சூத்ரால் தானே, அவளுக்கு உபதேசம் பண்ணலாமான்னா அவா சச்சூத்ராள், அவளுக்கு அவசியம் சொல்லலாம் அப்படின்வா. அந்த மாதிரி சாமானிய ஸ்திரீகளுக்கு வேண்டாம் நிஷேதம் பண்ணது விஷயம் வேற. யார் ரொம்ப சுத்தமா இருக்கணும், நம்ம நல்ல ஹிருதயத்தோட இருக்கணும், நம்ம பெருமாள் விஷயத்த தெரிஞ்சுக்கணும், பகவத் விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ, அகங்காரம் இல்லாம இருக்காளோ, தெரிஞ்சுட்டு நான் தான் தெரிஞ்சுட்டேனா என்ன மாதிரி யார் உண்டு அப்படின்னு நினைக்கிறவாளா இருந்தா அவ வந்து அவளுக்கு அந்த உபதேசமானது பண்ணது வேஸ்ட். அந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்க வேண்டிய யோக்கியத்தைய இங்கேயே நம்ம பெற வேண்டும் அப்படின்ட்டு பரஸ்பர ஹிதைஷிகளாக எந்த ஸ்திரீகள் இருக்காளோ அப்படிப்பட்ட ஸ்திரீகள் தான் நம்ம குரூப்ல இருக்கலாம். எல்லாரும் எல்லாரும் லோகத்துல இருக்குவா, எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, லோகத்துல யாருமே சிரமப்படக்கூடாது அப்படி நினைக்கிறவாள் தான் நம்ம இந்த குரூப்ல இருக்கிறவா. எல்லாரும் அடையணும் மனசால அப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை பரிபக்வத்தையே வளர்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். ஒரே மாதிரி இருக்காது இந்த லோகத்துல, பிரகிருதி பிரகிருதி தர்மங்கள் அது அதனுடைய காரியத்தை பண்ணா கூட உடனே ஸ்ரீகுணரத்ன கோஷம் ஞாபகம் வந்து, உடனே இந்த சதுபதேசங்கள்லாம் ஞாபகம் வந்து நம்ம இருக்க வேண்டியது அப்படி இல்லை. இது பிரகிருத்தினுடைய காரியம் இது பண்றது, அது பிரகிருத்தினுடைய காரியத்துல இருந்து விலகி நாம சுத்த சத்துவமா இங்கேருந்தே பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதை சத்துவகுணத்தோட இருக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும் நினைக்கிறவா நம்ம எல்லாம். அதனால உங்களுக்கு இதை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படின்னு அபகத பாப்மா அப்படின்னாக்க ஒரு விதமான பாப்பம் இல்லாதவர்கள், விஜரஹா வயதான தன்மை இல்லாதவர்கள், விமிருத்யு மறுபடியும் மிருத்யுன்றதுக்கு சான்ஸே இல்லாதவர்கள், சோகமே இல்லாதவர்கள், பசி தாகம் அவைகள்லாம் இல்லாதவர்கள், நினைத்ததை முடிப்பவர்கள், சத்தியகாமகம் சத்தியகாமகம் அப்புறம் சத்திய சங்கல்பகம். அவ சத்தியகாமகான்றதுக்கும் சத்திய சங்கல்பகான்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, சத்தியகாமத்துவன்றது அவ ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறது, ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறது தானே சங்கல்பமும் அப்படின்னா இல்ல. சத்திய சங்கல்பான இவா என்ன என்னெல்லாம் பிளான் பண்றாலும் அது அதே மாதிரியாக அது நடக்கிறது. ஆசைப்படுறதுக்கும் பிளான் பண்றதுக்கும் இருக்கிற சின்ன டிஃபரன்ஸ் தான் இந்த சத்தியகாமாக, அது இல்லைன்னா ரெண்டுல ஒன்னே போடுமே. அப்படின்னா சத்தியம் இவா என்னெல்லாம் ஆசைப்படுறாலோ அதெல்லாம் சத்தியம் ஆயிடுறதுன்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி சத்திய சங்கல்பம்னாக்க கொஞ்சம் பெருசு பிளான்ல பெரிய பிளான், அது சத்திய சங்கல்பகான்னு சொல்றதுனால சொல்றோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் சொல்லணும், இல்லைன்னா சத்தியகாமத்துக்கும் சத்திய சங்கல்பத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன, சங்கல்பம்னாலும் இச்சைதான் காமகானாலும் இச்சைதான்னு ரெண்டும் ஒன்னாயிடும். அதனால ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் சொல்லணும், சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா, இது ஏதோ ஒரு சூக்ஷ்மமான டிஃபரன்ஸ் இருக்கு, அது ஞாபகம் வச்சு சொல்றேன். சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா இத்தியாதி குணங்கள் இதுதான் குணாஷ்டகம்னு பேர். இந்த குணாஷ்டகமும் நம்மளுக்கும் முக்தாவஸ்தையில நம்மளுக்கும் ஆவிர்பூதமா இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் இப்ப கிடையாது, அபாத பாபத்துவம் கிடையாது, விஜயத்துவம் கிடையாது, விமுர்த்தித்வம் கிடையாது, விசோகத்துவம் கிடையாது, பசி பிணி இல்லாத தன்மையும் கிடையாது, சத்தியகாமத்துவம் கிடையாது, சங்கல்பத்தும் கிடையாது. நம்ம கிட்ட இதுல எட்டுமே இப்ப இல்ல, எட்டு இருந்தா நம்ம இங்க இருக்கவே மாட்டோம். எட்டும் எட்டாத குணங்களாகவே நமக்கு இருக்கு. இந்த எட்டாத இந்த எட்டு குணங்களை நம்ம பற்றணும்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்போ சம்பத்யாவிர்பாவஸ்வேன சப்தாத்ம சூத்திரக்காரரே பரஞ்சோதிர்வசம்பத்திய ஸ்வேன ரூபேணா விநிஷ்பத்தியதேன்னு வேத வாக்கியத்தை அப்படியே சூத்திரமா மாத்திர வேத வாக்கியம் என்ன சொல்றது, பரஞ்சோதிர்வசம்பத்திய ஸ்வேன ரூபேணோ ஸ்வேன ரூபேண நிஷ்பத்தியதேன்னு சொல்றது. சம்பத்யாவிர்பாவா தம்பத்திய அந்த பெருமாளை அடைந்து நித்தியலோகத்தை வைகுண்ட லோகத்தை அடைந்து அடைந்த பிறகு என்ன ஆறாம் அப்படின்னா சுவேன ரூப அபினிஷ்பது தன்னுடைய சொஸ்வரூப ஆவிர்வாவானது ஏற்படுது. அந்த சொஸ்வரூபம்னா என்னதுன்னா இதுதான்
நித்திய ஹிருத்தியோபி ஜீவகான்னு சொன்னார் பாருங்க. நித்திய நித்தியம் பெருமாளுக்கு ஹிருதயங்கமனா இருக்க வேண்டியவன் இவன். எப்படின்னா இந்த அபாத பாபத்தாதி குணங்கள் இருந்தா பெருமாள் நம்மளுக்கு பெருமாளுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சு போயிடும். ஆனா இதெல்லாம் இல்லாததுனால நம்மள பெருமாள் என்ன ஒரு மாதிரி பாக்குறது, ஐயோ இந்த சேத்திரன் இப்படி சிரமப்படுறது, இதுக்கு வந்து என்னைக்குதான் நம்ம மோட்சத்தை காமிக்க போறோமோ, இதுக்கு என்னைக்குதான் அந்த யோக்கியத்தை வரப்போறதோ அப்படின்னு அவரே பாவம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறார். அந்த குணாஷ்டகங்கள் அப்போ மோட்சத்துல ஆவிர் பாவமாறுது, முக்தாவஸ்தையில ஆவிர் பாவமாறுது. அததான் சம்பத்தி ஆவிர் பாவஸ்தேன சித்தார்த்த சூத்திரத்தினால சொல்ல போறாரு. இது வந்து என்னன்னாக்க அந்த குணங்கள் வப்புகுன்னு சொல்ற சரீரம் எவ்வளா இருக்குன்னா, அந்த அவளுக்கெல்லாம் பரிவாரங்களுக்கெல்லாம் துவாரபாலகாள் ஸ்ரீ விஸ்வக்சேனர், அதுக்கப்புறம் வர அநேக கைங்கரியவரர்கள் வரர்கள் அவர்களுக்கெல்லாம் என்னடான்னா, நல்ல சதுர்புஜனாகவும் சங்கச்சக்க கதாபாணி பத்தங்கள் வச்சுட்டும் இருக்கிற கூடியவர். அதுதான் இதுதான் அவளுடைய சுரூபம், இதுதான் அவர்களுடைய வப்புஷ் வப்புஷ்னு சொல்லக்கூடிய சரீரம். சரீர அவயவங்கள் எப்படி இருக்கும்னா, இப்படி நாலு நாலு திருக்கரங்கள்லயும் சங்க சக்கர கதாபத்தங்கள் வச்சுட்டு இருப்பா. ஊர்த குன்றாதிகளோட அது அடுத்தது வேஷம்ன்ற சப்தத்தை சொல்றேன். வேஷம் எப்படிதான் இருக்கும்னா, வேஷம்ன்றது சுரூபத்தை காட்டிலும் வித்தியாசமானது. சொரூபத்துல வப்புஷ்ன்னு சொல்றதுனால நித்தியமே எப்பவும் சங்க சக்கராதிகள் எப்பவும் தரிச்சுட்டேதான் இருப்பா, அப்போ ஊர்த குன்றாதிகளையும் எப்பவும் தரிச்சிருப்பா. இது வேஷம்னு பேரு, ஏன்னா அவளே தரிச்சுக்கிறதுனால ஒருவேளை நித்தியம் தரிச்சுப்பா போல இருக்கு. அதனால அவளுக்கும் சுத்த சத்துவமயமான அங்கேயும் நிறைய அநேக தட்டாகங்கள் இருக்கு, அங்கேயும் நித்திய கர்மாக்கள்லாம் அவ பண்ணலாம். நித்தியம் இனிமே இதுக்கு நித்திய கர்மான்னு இருக்க மாட்டான், நித்திய கர்மாக்கள் அவ பண்ணலாம். நித்திய கர்மாக்களை பண்ணிட்டு அங்கேயும் இருக்க முடியும், அங்கேயும் வேதத்தை அவ சாமகாயன் உபலட்சணம் எந்த வேதத்தை வேணா அங்க சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுவும் ஒரு கைங்கரியத்துல சேர்ந்தது. அங்கேயும் வேத பாராயணக்கரால் உண்டு, அங்கேயும் திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறவா உண்டு, அப்படிதானே அநேக விதமான கைங்கரியங்கள் உண்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த இதே 4000 திவ்ய பிரபந்தம் அங்க ஸ்ரீவைகுண்டத்துல உண்டானா உண்டு, அங்க இருந்தாதான் இங்க வரும். அதனாலதான் 4000 திவ்ய பிரபந்தங்களும் நித்தியம்னு சொல்றோம். வேதம் எப்படி நித்தியமோ, அநாதி நிதனாஹியேஷா வாகு சிருஷ்டா ஸ்வயம்புவா எத சர்வாஸ்பிரசூதையா ஆதவ் வேதமயி திவ்யா எத சர்வாஸ்பிரசூதையா. முதல் முதல்ல இந்த வாக்கானது வந்தது, இது வந்து ஏற்கனவே இருக்கிற வாக்கு தான். அநாதி நிதனாஹியேஷா வாக் ஸ்வயம்புவா உத்ஸ்ருஷ்டா, பிரம்மாவினால் சொல்லப்பட்டது. மறுபடியும் பிரம்மா மூலமாகத்தான் அதை பிரவர்த்திப்பிக்கிறார். அநாதி நிதனா, இதுக்கு வந்து ஆதியும் இல்லை நிதனமும் இல்லை. ஆதி நிதனம் இல்லாதது, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லாதது அநாதி நிதனா. அத ஒரு சம்ஸ்கிருத சப்தத்துல அப்படி சொல்ற, அநாதி நிதனா ஹேஷா வாக் வேதமயி. அது எப்படிப்பட்டதுன்னா வேதமாகிறது, அந்த வேதம் போல இந்த திவ்ய பிரபந்தங்களும் அநாதி நிதனமா. அது சுவாமி மதுராத சுவாமி அதுக்குன்னே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றா, இது என்ன நம்ம ஆழ்வார் எழுதினார், அவர் எழுதினார், இந்த ஆழ்வார் எழுதினார்னு சொல்றா. எப்படி மகர்ஷிகள் மந்திரங்களை கண்டுபிடிச்சாலோ, பார்த்து என்ன அவள்லாம் தியானத்தினால பார்த்தார்களோ அந்த மந்திரங்களை, அந்த மாதிரி இவாள்லாம் தியானத்துல பார்த்தது இதெல்லாம். அதுக்குதான் சுவாமி தேசிகன் கூட திருஷ்ணா சாமசாகான்னு சாதிக்கிறது. திரவிடோபனிஷத் தாத்பரிய இருந்தாவில சடகோபரால் பார்க்கப்பட்ட, இந்த சடகோபரால் பார்க்கப்பட்ட திவ்ய பிரபந்தம் சாதிக்கிறார், திருவாய்மொழின்னு சாதிக்கிறார், சடஜித் திருஷ்டா அப்படின்னு சாதிக்கிறார். பெரும் சடகோபமணியால் பார்க்கப்பட்டது, தன்னுடைய ஞானத்துல பார்த்தார் இந்த வேத திவ்ய பிரபந்தங்களை பார்த்தார்னு எழுதுறார். அதனால என்ன அர்த்தம், இதெல்லாம் நித்தியமா இருக்கக்கூடியவைகள், அந்த கைங்கரியம் எல்லாம் பண்றவா, அதுக்கேத்த மாதிரி ஊர்ந்த புன்றாதிகளை பிரதி தினம் தரித்துக் கொள்ளுபவர்கள், துளசி நளினாட்ச மாலையுடன் இருப்பவர்கள், துளசி மாலையோ இல்லைன்னா தாமரை மணி மாலையோ அவ அவசியம் தரிச்சுருப்பா. நம்மளே இங்க தரிச்சுக்கோ வசுதா. இப்போ என்ன பண்ணிட்டா, அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு இப்பெல்லாம் லோகத்துல. ஏன்னா அதுக்கான சில நியமங்கள் இருக்கு, நியமங்கள் வச்சிருக்கா. அந்த நியமங்கள் இல்லாதையே எல்லாரும் போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. வேற வேற ஸ்டேட்ல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் அந்த ஏன்னா பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஊர்ந்த ஏவை திருத்தோர்த்த குன்றாகா வாகுமூல திருத்தோர்த்த குன்றாகா திருத்தாட்ச மாலாகா, யார் கழுத்துல மணி
தாமரமணி மாலையை போட்டுருக்காளோ அவர்களை உட்டுடுன்னு யமன் சொல்றான். அதனால எப்பவும் தாமிரமணி மாலையோ இல்ல துளசி மாலையோ தாரணம் பண்ணிட்டு இருக்கணும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதே மாதிரிதான் நம்ம அது நம்ம பெரியாழ்வார் தரிச்சுட்டு இருந்தார். அதுக்குதான் அவர் வந்து பலஸ்ருத்தியில சொல்லச்ச சொல்றாப்ப என்ன அது அந்த பாசத்துல சொல்ற ஆண்டாள் தன் தன் யாருக்கான ஞாபகம் இருக்கேன் அந்த பெரியாழ்வார் அந்த மாலையை எப்பவும் தரிச்சுட்டு இருப்பார் அப்படிப்பட்ட அவருடைய குமாரத்தியான நான் அப்படின்னு சொல்லிக்கிறார் திருப்பாவேலி. எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல அதையும் ஓடி வங்கக்கடல் இருந்த சித்தஞ்சிரி வாழை வங்கக்கடல் மாதவனை சிங்கல் செய்யாசி அங்க பரிகொண்ட வார்த்தை அனுப்பி பைங்கமல தன் தெரியல் பட்டிருக்கிறான். பைங்கமல தன் கொஞ்சம் யோஜனை பண்ணா வந்துட்டு இருக்கோம் அதனுடைய அஜ்ஞானத்தையும் ஆவிஷ்காரம் பண்ணிட்டேன். கொஞ்சம் சொன்னாதானே வருது பாரு கொஞ்சம் ரொம்ப நாளா உபன்யாசத்துல இல்ல மூணு மாசம் ஆயிடுத்து டச் விட்டுருக்கு அதனால அந்த மாதிரி யாரு பைங்கமல தந்தறியல் பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றேன். அதனால அதே மாதிரி நம்ம ஆழ்வார் எல்லா ஆழ்வார்களும் இதெல்லாம் அணிஞ்சுட்டு இருந்தா அதே மாதிரியாக நம்ம நாதமணிகள் ஆரம்பிச்சு எல்லா ஆச்சாரியாலும் சாத்தின்னு இருந்தா இப்பதான் என்ன பண்றான் ஐஷிகர் சாத்தின்னு இருக்காரு. இப்போ நம்ம பாக்குறோம் அப்பப்ப கைட்டனும் அத மறுபடியும் தரிச்சுக்கணும்ன்ற நிலைமை ஸ்திதி இருக்கு. அதனால இவாள்லாம் அடிக்கடி போட்டுக்கிறது இல்லை. அதான் தாவட சுவாமின்னு இந்த ஊர்ல எழுதிருந்த எல்லாரும் நிறைய பேருக்கு வேதாத்தியம் சொல்லி கொடுத்து தேசிய சன்னதியில அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். அவள்லாம் நடாத ஒரு வம்சத்தை சேர்ந்தவா அவர் அற்புதமான வியக்தித்வம். தேசிகன் கைங்கரியத்தை உள் தேசிகன் சன்னதியில ஸ்ரீரங்கத்தை கிட்டத்தட்ட 45-50 வருஷம் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட மகான் அவர் தாவடம் சுவாமின்னே சொல்லுவா. தாவடம்னா என்ன அர்த்தம் அந்த அந்த தாமிரமணி மாலையை எப்பவும் சாத்தின்றே இருப்பார் சாத்தின் இருப்பார். அப்பப்ப அல்பசங்கைக்கு போனோம்னா கயட்டி வச்சுடணும். கயட்டி ஒரு நல்ல இடத்துல தொடச்சி வைக்கணும். மறுபடியும் எடுத்து தரிச்சுக்கணும். எல்லா வாயு குபிச்சுட்டு வந்து மந்திர ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தரிச்சுக்கணும். இப்படியாக நியமங்கள்லாம் இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஏதோ போட்டுக்கிறோம் அப்படியே காதல புனல் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அல்பசங்கைக்கு போயிட்டு வரோம்னு இருந்தா தப்பு. அதுக்காக அதெல்லாம் போட்டுக்கிறதேன்னு எடுத்துக்கா. ஆனா வஸ்துதா இவ்வளவையும் பண்ணி பண்ணணும். அது வந்து நித்யாளுக்கு அதெல்லாம் இருக்குன்றத சாதிக்கிறார். துளசி மாலை நளினாட்ச மாலை ஊர்த குன்றங்கள் இதெல்லாம் வேஷம் விருத்தம். ஏன்னா விருத்தம்னா என்னன்னா நம்மள மாதிரி பிறப்பு இறப்பெல்லாம் அவளுக்கு கிடையாது. அதனால கர்மாக்கள்லாம் தனித்தனியா இதை நம்மள போல கர்மாக்கள் அவ இஷ்டப்பட்டு பண்ணலாம் ஆனா நம்மள போல அவசியம் பண்ணி ஆகணும்ன்ற கர்மாக்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாம பரமாத்மாவை போலே இவர்களும் அசாதாரணமான தர்மங்கள்லாம் ஜெகத்காரணத்துவத்தையும் மோட்சப்பிரதத்துவம் அப்புறம் வந்து ஸ்ரீஸ்பதியா இருக்கிறது இதை தவிர மீது எல்லா குணங்களும் பெருமாளுக்கு என்ன குணங்களோ அந்த சாமியம் பரமம் சாமியம் பைத்தியன்ற சுத்தினால அந்த சாமியம் எல்லாம் இவர்களுக்கு இருக்கு. அதுதான் இவளுடைய விருத்தம். அப்படிப்பட்ட விருத்தங்கள் உடையவர். அப்புறம் இன்னொன்னு இருக்கு விருத்த ஸ்வரூபை ஸ்வரூபம் ஒருத்தருடைய சொரூபம் மாதிரியே இன்னொருத்தருடைய சொரூபம் ஆத்மஸ்வரூபம். அதுவும் சர்வஜத்வாதிகள் அந்த சர்வஜத்வாதிகள் எல்லாருக்கும் இருக்கிறதுனால அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரோ அதை இவரும் தெரிஞ்சுக்கிறார். அவர் வந்து அனுகூலமா இருக்கணும் பிரதிகூலமா இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறார். அவர் இன்னொருத்தரும் அதே விஷயத்த தெரிஞ்சுக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுகூலமா தான் இருக்கணும் பிரதிகூலமா இருக்கக்கூடிய கூடாது. ஏன்னா அப்படி இருந்தா என்ன அர்த்தம்னா பெருமாளுக்கே பிரதிகூலமா இருக்கணும் தான் தாத்பரியம். ஒரு பாகவதனுக்கு நம்ம அனுகூலமா இல்லைன்னா என்ன அர்த்தம்னா பெருமாளுக்கு பிரதிகூலமா இருக்கிறதா எண்ணம். அது வந்து ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்ற அந்த ரக்ஷிஷதி விஸ்வாசா இந்த அங்கங்கள்லாம் இருக்கணுமே. அது அங்கம் ஒண்ணு குறைஞ்சதுன்னா கூட நம்மளுக்கு வருஷம் அர்ப்பணம் சித்திக்காதே. அதனால ஆனுகூல்ய சங்கல்பாதிகள் நம்மளுக்கு வேணும். அதனால ஐங்கைவாளுக்கு முக்தாளுக்கு அந்த ஸ்வரூபத்துல இதெல்லாம் இருக்கவே அந்த ஆத்மஸ்வரூபமே எப்படிப்பட்டதுன்னா ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம் இதெல்லாம் அங்கேயே அவளுக்கு சித்திச்சிருக்கு. நித்யாளான் அப்படின்னாலும் நித்தியமாவே சித்திச்சு. அதனால அப்புறம் போகம் அவளுக்கு என்ன ஆனந்தம்னா ஒருத்தருக்கு இருக்கிற ஆனந்தம் தான் இன்னொருத்தருக்கு இருக்கிற ஆனந்தம். அதுலயும் தாரதமியமே கிடையாது ஆனந்த தாரதமியம் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். மத்வாள் ஆனந்த தாரதமியத்தை ஒத்துக்கிறார். அதுதான் ரெண்டு பேருக்கும் மத்வாளுக்கும் வந்து இருக்கிற வித்தியாசம். மத்வாள் முக்தாளுக்கு நித்யாளுக்கு இங்கேருந்து போற முக்தாளுக்கு சீனியாரிட்டி பிரகாரம்
அவளுக்கு இவாளுக்கு என்ன லோகம் மாதிரியே நினைச்சுட்டா போல இருக்கு. அதுல வந்து சுவாமி எழுந்திருந்தார். அது சுவாமி என்ன பண்ணுவார், நாங்க என்ன பாட்டினா எனக்கும் அதே சம்பாவனை, அவன் வெறும வேதாத்தியன் ஒண்டிதான் பண்ணிருக்கான், அவனுக்கும் ஒரே சம்பாவனையான்னு சண்டை போடுவேன். ஏன்னா அப்படி அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. சுரூபத்துல ஏதோ சொரூப சுபாவத்துல இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதனால ஏன்னா அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பாகவதன் நான் பாவம், அவனுக்கு வீடு நடத்தணும், அவன் குடும்பம் நடத்தணும், அவனுக்கும் ஏதோ ஒரு தானம் கிடைக்கிறதுன்னா அவனுக்கும் ஒண்ணு எனக்கும் ஒண்ணான்னு கேட்கக்கூடாது. அது அந்த அந்த தாரதமியம் இல்லாம ஒருத்தரோட ஒருத்தர் பழகணும். நான் கிரேட், என்னை விட இவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் வரதுனாலதானே இத்தனை ப்ராப்ளம் எல்லாம் ஏற்பட்டுருக்கு லோகத்துல இருக்க. இப்ப எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்னடா காரணம்னா பணக்காரன் என்ன நினைக்கிறான், நான் கிரேட்டு மற்றவெல்லாம் மட்டும். எல்லாருக்கும் இருக்கிற ஈகோ தான் நான் கிரேட்டு மற்றவெல்லாம் மட்டும். ஹவ் யூ ஆர் அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அப்படி இந்த லோகத்துக்குன்னு பிறந்து வந்தாவிட்ட ஹை லோவே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நீ லோவா இருக்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கிறதே. இதுக்குள்ள என்ன மறுபடியும் வித்தியாசம் பாக்குறது? எல்லா எல்லாரும் இங்க இருந்து முக்தாள் ஆகி பெருமாளிடத்துல சாமியத்தை அடைஞ்சுட்டா அங்க போனாட்டு வித்தியாசம் பாக்குறதுக்கான ஒரு சுபாவமே இல்லாம போயிடுறது. நம்மளுக்கு சுபாவத்திலேயே அது இல்லாம போயிடுறது. போக மாத்திர சாமியம், போகத்துல எப்பவும் சாமியம் இருக்கு, தாரதமியம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். நிரஞ்சன பரமம் பெருமாளோட சாமியத்தை அடைகிறான்னு ஒண்ணு. இவாளுக்குள்ளயும் வித்தியாசம் கிடையாது, கொத்தல் கொத்தல் தாரதமியம் கிடையாது. அதை இந்த இடத்துல சுத்தி சொல்லல. போக மாத்திர சாமியலிங்காச்சன்ற சூத்திரத்துல பெருமாளுக்கு எத்தனை விதமான போகமோ அத்தனை விதமான போகமோ இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. ஆனா அதே சமயத்துல நித்யாளுக்கும் முக்தாளுக்கு எல்லாம் பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுனால ஏற்படுற ஒரு சந்தோஷம் இருக்கே, அதுல தாரதமியம் நித்யாளுக்குள்ளயும் முக்தாளுக்குள்ளயும் கூட கிடையாது. அதையும் சேர்த்துக்கணும் நம்ம. அந்த விஷயத்தையும் சேர்த்துண்டா சமானமானவர்கள் எல்லாம் சவயசகா இவத்தையே நித்திய நிர்தோஷ கந்தா. ஏன்னா ரெண்டு விஷயம் சேரணும். சவயசகான்னு சமான வயஸ்கத்வம் இருக்கு, அதே சமயத்துல நிர்தோஷகந்தம் இல்லாம இருக்கும். எங்கா இருக்கான் அவனா லோகத்துல எங்கா இருந்தா என்ன இருக்கும், 1000 தோஷம் இருக்கும். யூத் இருந்ததுன்னா நிறைய தோஷங்கள் இருக்கும். ஆனா இங்க இங்க சவயசகாவும் இருக்கா, சமான வயசுக்காலாவும் இருக்கா, சின்ன வயசாவும் இருக்கா, தோஷம் இல்லாம இருக்கா? ஏன்னா அவளுக்கு லௌகிகமான சிந்தனை கிடையாது, பகவத் சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது. ஏன்னா பிராகிருத்திகமான பிரகிருதி சம்பந்தம் இல்லையே, அதனால பிராகிருத்திகமான எண்ணங்கள் வரதுக்கு சான்ஸே இல்லையே. பெருமாளுடைய கைங்கரியத்தை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டாரே. அதனால நித்திய ஏன்னா தோஷம் இருக்கிறதுக்கு காரணம் இருந்தாதானே தோஷம் இருக்குன்னு சொல்லணும். தோஷத்துக்கான காரணமே இல்லைன்றதுனால நித்திய நிர்தோஷ கந்தாகா, தோஷத்தினுடைய கந்தம் கூட இல்லை அப்படின்னு சொல்றதுனுடைய தாத்பரியம் தோஷத்துக்கான காரணமே இல்லை. ஏன்னா பிரகிருதி தர்மங்கள் வரதே இல்லை. அதனால இவளுக்கு சுத்த சத்துவமயமான திவ்ய தேகமானபடினால திவ்யமான எண்ணங்கள் மட்டுமே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மனுஷன் லோகத்துல இருந்தாக்கா நம்ம லோகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஆனா லோகத்திலேயே சந்தோஷமா இருப்போமே நம்ம. அதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற சம்சிருஜத்தை எரிச்ச தாசஜன ஸ்வதீயா சம்சார ஏஷ பகவன் அப்பவர்கேவ. இந்த லோகத்திலேயே எல்லாரும் பரஸ்பர இதைசிகளா இருந்துட்டாள்னா இங்க சம்சாரத்திலே இருந்துட்டா கூட பரவாயில்லையே, இங்கேயும் ஸ்ரீவைகுண்ட மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா அந்த மாதிரி இங்க ஏற்படுமான்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எல்லாரும் மோட்சத்தை ஆசைப்படும். இல்லைன்னா இங்கேயே ஒரு குரூப் இந்த மாதிரி பரஸ்பர ஹிதைஷிகளா இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் வசதி நீ வசத்தின்னு எத்தனையோ தாரதமியங்கள் இருந்தாலும் கூட இல்லாம இருக்கணும். நிறைய பேர் இப்பெல்லாம் அதெல்லாம் கத்துட்டு இருக்கா. நிறைய பேர் டீசன்சினா என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கா. தான் கிட்ட எவ்வளவு தனம் இருக்குன்றத வச்சுட்டு தான் தன்னை மதிப்பிடுறது இல்லை. மத்த வாழ்க்கத்துல இருக்க குவாலிட்டியை வச்சு அவன் ஏழையா இருந்தா கூட அவனை ஓஹோன்னு தூக்கி விடணும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் லோகத்துல நிறைய வந்திருக்கு. இப்போ இந்த தேசங்கள் ஒன்னு சண்டை போடுறதெல்லாம் வச்சு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. ஒரு விதத்துல தேசம்லாம் நிறைய முன்னேறி இருக்குன்னு ஒரு சில விஷயத்துல பின்தங்கி இருக்கு எல்லா தேசங்களும். அதனாலதான் இந்த சண்டையெல்லாம் ஏற்படுறது. ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு சண்டை, கடைசியில இந்த மதங்கள் மதபேதங்கள் இதெல்லாம் சண்டைக்கே காரணம். இந்த மதமே வேண்டாமோ, இந்த மதபேதங்களே வேண்டாமோ அப்படின்னு எல்லா மதத்தையும் உட்கொள்ளாமோ அப்படின்னு கூட யாருன்னா ஒருத்தர் நினைக்கிறோம். அதெல்லாம் நினைக்கிறவாளும் இருக்கு ஆ லோகத்துல. அதனாலதானே நாஸ்திகவாதமே வருது. அதனால இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத இருக்கணும்னா நம்ம சாத்விகாலாம் ஒருத்தரோட ஒருத்தர் பரஸ்பர ஹிதேஷிகளாவும் நம்ம இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி தருது. என்னன்னா இந்த லோகத்திலேயே நித்தியாள் மாதிரி நம்ம இங்க இருக்கக்கூடாதுன்னு இருக்க முடியாதுன்னு நம்ம இருந்துதான் பார்ப்போமே அப்படின்னு இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. நம்மளால முடிஞ்சவரை யாரு மேலேயும் தோஷம் சொல்லாம இருக்கலாம். நம்மளால் முடிஞ்சவரல் ரெண்டு கையும், அதுக்குதான் இந்த பிராவர்பே வந்தது. ரெண்டு கை சேர்ந்தாதானே ஓசை வரும்.
அப்படின்ட்டு தான் தனியாவே இருந்துட்டாக்க, தான் சண்டை போடாம இருந்துட்டாக்க, நம்மளால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாம போறதுன்ற எண்ணம் இல்லாம இருக்கலாம். நம்மளால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாம இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் ஒண்ணுமே அவன் வம்புக்கே வரதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாக்க நம்மளுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி இருக்க தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இன்னொருத்தர் கிரியேட் பண்ணா கூட அது எப்படா வரும்னா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிச்சுதான் வரும். ஐயோ அந்த தான் இந்த மாதிரி இருப்பாளா, இந்த லோகத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாத யாரானா அப்படின்னு நினைச்சு நம்ம ஆச்சாரியாளுடைய அனுஷ்டானங்கள் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். நித்திய நிர்தோஷ கந்தாஹா சவய சைவத்தை நித்திய நிர்தோஷ கந்தாஹா, அதாவது அவளுக்கு சம்சார ஸ்பர்ஷம் இல்லை, நித்திய கைங்கரியம் கிடைச்சிருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. அஸ்பிருஷ்ட அத சுவாமி தேசிகன் சாய்கிறார், அஸ்பிருஷ்ட சம்சாரராய் கொண்டு நித்திய கைங்கரியம் பண்ணுகின்ற அனந்த கருட விஸ்வசேனாதிகள்ன்றதாக அர்த்த பஞ்சகாதிகாரத்தில் சாதிக்கிறார். அதே மாதிரி கத்திரிசேஷாதிகாரத்திலையும் இந்த நித்யாவை பத்தி சவயசா கந்தா என்கிறபடி, சவய சைவத்தே நித்தியன தோஷ கந்தா என்கிறபடியே, தனக்கு அந்யோன்யம் ஒரு வயசிலே தோழன்மாதை போல இருக்கின்ற நித்திய சூரிகளோடு என்பதாக சாதிக்கிறார். அங்கே நித்திய சூரிகளை பற்றி சாதிச்சேன். இதெல்லாம் வந்து சுவாமி தேசிகன் தேசத்திரத்திலே கையாளணும். சவயசகான்னு சொல்லச்சேன் அந்த மேலாத்தேவர்கள் அப்படின்னு, மேலாத்தேவர்னு அவளை சாதி ஆழ்வாரம் சாதிக்கிறார். மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் நெய்வித்தொழும் மாதார் வந்து எனனால் புறநாள் அடியேன் மனத்தே மன்னினார். அழகான ஸ்லோகம் மேலாத்தேவர்னு. அந்த இடத்துல நித்தியசூரிகளை பற்றி சாதிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாரும் நித்தியசூரிகளை பற்றி சாதிச்சிருக்கான்றதுக்கு இது மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும்னு பூதேவர்கள் பிராமணாலும் மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் நெய்வித்தொழும் மாலார் அழகான பக்தம் பாருங்க. அதனாலதான் இதை வந்து ஒரு இது வந்து ஒரு வேதம் மாதிரி நித்தியம்னு சொல்றதுக்கு காரணம் திரிய பிரபஞ்சத்தை தான். எவ்வளவு எத்தனை தடவை வேணா சொல்லலாம் என்ன ஸ்லோகம் இல்ல பாசுருக்கு. மேலாகத்தேவர்களும் நிலத்தேவரும் நேவித்தொழும் மாலார் வந்து ஒரு நாள் அடியேன் மனத்தே மன்னினார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் இனியே அவராவாரே பாசுரம். ஏன்னா அழகழகான பெண்கள் அதை நம்பி நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சேலை கண்ணியரும், சேலை கண்ணியரும்னா மீன் போல கண்களை உடைய அழகான பெண்கள். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நிறைய தனம் நன் மக்களும் நல்ல குழந்தைகள் மேலான தாய் தந்தையும் அதற்கெல்லாம் மேலான தாய் தந்தையர்கள் எல்லாமே இனிமே எனக்கு அவர்தான். மாலார் வந்து ஒரு நாள் அடியே மனத்தே மன்னினார். எப்படிப்பட்ட மாலார் அப்படின்னா மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்தொழும் மாலார் வந்து ஒரு நாள் அடியேன் மனத்தே மன்னினார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வம் நன் மக்களும் மேலாத்தாய் தந்தையும் இனியே அவர் ஆவாரே, அவரே இனி ஆவாரு. அது தப்பா சொல்லிருக்கலாம் பாசுரத்தை எங்கேயாவது அதை சரி பண்ணிக்கோ. ஆனா பாசுரம் அவ்வளவு அழகு பார்ப்போம். அதே இதே வந்து அம்ச சந்தேசத்துல சாதிக்கச்ச திருமலையை வர்ணிக்கச்ச சாதிக்கிறார். இங்கேந்து போறவா அங்கேந்து வரவா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க திருமலையில. கீழேந்து போற ஜனங்களும் மேலேந்து வர தேவதைகளும் வந்து சேர்ந்துடுறா. அதுக்கு எந்த மாதிரி ஒரு சுத்த சத்தமான இடம் அது திருமலை. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமே தெரியறதில்லை. எல்லாரும் சமானமாக போய் பெருமாளை சேவிக்கிறார் தாத்தி அந்த மேலாத்தேவர்கள் அப்படின்னு நினைச்சாலாம் வந்து பெருமாளை சேவிக்க வரா இங்க திருமலைக்கு சாதிக்கிறேன். சவய சைவத்தை நித்திய நிர்தோஷகந்த அப்படிப்பட்ட நித்திய சூரியன். அதே மாதிரியாக நித்திய நிர்தோஷ கந்தாஹா எப்பவும் ஞானானந்தமய ஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மனஹான்றதாக எந்த ஒரு சேத்தனுக்கு லட்சணம் சொல்றதோ அந்த ஞான ஆனந்தமயா அப்படின்னு சொல்ற சுத்தமான ஞானம் ஆனந்தம் இது ரெண்டும் இருக்கிறவா இந்த நித்யா. அது பரமாத்மாவுக்கு சேஷபூதமானது. பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதுதான் அதனுடைய ஸ்வரூபம். அந்த ஆனந்தமயம்ன்றது ஆனந்தே ஆனந்த பிரச்சுரம் பிராச்சுரியம் ஆனந்தமே தான் இருக்கு வேற எதுவும் கிடையாதுன்றதுல ஆனந்தமயான்ற சொந்தம் வருது. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நித்யர்கள் நித்திய நிர்தோஷ கந்தாஹா என அவ என்ன பண்றா அதுக்கு மேல ஸ்லோகம் நித்திய நிர்தோஷ கந்தாஹா சதா பிரேம பிரத்யான பாவா விலகத்தை ஹட்டாத்கார கைங்கரிய போகாஹா. இது என்ன பண்ணுவா சாதாரணமா ஒரு ஊர்லேருந்து வருவா இங்க அத்தை. இங்க அத்தை வந்தால்தான் எங்க அம்மா ஏதோ பாவம் காரியம் பண்ணிட்டு இருப்பா கையில இருக்க காரியத்தை தீர்த்த மாட்டிட்டு போற கிடுக்குதான் போவா ஆறு போவா பக்கத்திலே ஆறு
ஆறுல போவான், தீர்த்தம் வெளியூர்ல இருந்து வந்தா தீர்த்தம் ஆயிட்டு வரணும் இல்லையா. இப்ப எல்லாம் வயசு வழக்கமே இல்லாம போயிடுச்சு, நிறைய நேரம் வர வேண்டியது உள்ள தர வேண்டியது, கையை கூட அலம்ப மாட்டேன்றான். அதெல்லாம் ரொம்ப மோசமா, சில பேர் சொன்னாக்க நம்ம மேலே கோபம் வந்துடுறது, கையை அலம்ப மாட்டேன்றாலேன்னு ரொம்ப வருத்தம். போனா ஜீ எந்த ஆசையானா கையை அலம்புறாளான்னா, கை அலம்புறதுக்குன்னு ஒரு சொந்து வச்சுப்பா பக்கத்துல தலையை பெற்ற உள்ள. அந்த கை அலம்புற சொந்தன்றது தனி, அதை வந்து கை அலம்புறதுக்கு இடிக்கி அலம்புவா. அது பக்கத்துல ஜலதாரம் இருக்கும், அந்த ஜலதாரையெல்லாம் அலம்பணும். அதெல்லாம் வசதி எங்க இருக்கு நவீன உலகத்துல, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அடைய சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கு. ஒரு ஆச்சாரமா இருக்கிற ஒரு ஸ்திரீகள் எப்படி இருப்பா அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா, அவள்லாம் பாவம், அவளை பார்த்தா இந்த லோகத்திலேயே இருக்கிற நித்திய சூரிகளோ இவாள்லாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, பாட்டியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அத்தைகளா இருக்கட்டும், எல்லாரும் அப்படி இருப்பா. அந்த மாதிரி அதை கேட்டுக்கணுன்ற கிராமத்துல பக்கத்திலேயே ஆறுல போய் தீர்த்தா மட்டும் இருந்தா கையில இருக்க காரியத்தை படிங்க பண்ணுவாள் பாவம். அந்த அம்மாவை காரியமே பண்ண விட மாட்டான், அப்புறம் நான் தான் வந்துட்டேன் டி அப்படின்வா. அந்த மாதிரியா இந்த இந்தியர்கள் என்ன பண்ணுவா, ஒருத்தரோட ஒருத்தர் அந்த பணிவிடையை தான் பண்றேன் தான் பண்றேன்னு ஒவ்வொருத்தரா பண்ணுவா. அது எப்படி பண்ணணும்னா, அதை ரத்ரானபாவ ஆவிலகத்தை ஹட்டாத்கார கைக்கறிய போகும். இதுல ஹட்டாத்காரம் என்னன்னா, இங்க லோகத்துல ஹட்டாத்காரம்னா என்னன்னா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் தான் வந்து போக நான் பண்றேன் அப்படின்னு சுவாதீனமா சொல்றது இங்க ஹட்டாத்காரம். அங்க என்ன ஹட்டாத்காரம்னா, நானும் பண்ணுவேன் நானும் பண்ணுவேன் அப்படியே ஹட்டாத்காரம். ஏன்னா அவன் பண்றவா பண்ணிட்டே இருக்கலாம், இன்னொருத்தரும் அதே பண்ணலாம் அதே கைங்கரியம், அதனால நானும் பண்ணுவேன்ற ஹட்டாத்காரம். இங்க நான் தான் பண்ணுவேன்ற ஹட்டாத்காரம், நீ வேண்டாம் இதனாலதான் பண்ணிட்டு இருக்கேன் நீ ரெஸ்ட் எடு, அங்கேயும் போவோம் உழைச்சிட்டு தான் வந்துருப்பள். அவருடைய ஆத்துல அவ மாட்டு பண்ணு இருக்கா, மாட்டு பண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அங்கேயும் உழைச்சிட்டு தான் இருக்கும், ஆனா இங்க வந்து உழைக்கும். அந்த மாதிரி சில நாத்தனார்கள் அமையர், அதெல்லாம் விசேஷமான ஒரு புண்ணியம் பண்ணவாளுக்கு கிடைக்கிற நாத்தனார்கள் அந்த மாதிரி எல்லாம் இருப்பா போவோம். அந்த காலத்துல சின்ன விஷயம்னா கூட ஓடி வந்துடுவா, அய்யோ பாவம் அவட்ல குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பாத்துக்கணும் அவள், நான் போய் உள்ள தலையிட்டுனா அவ காய் அவ மீதி காரியத்தை கவனிப்போ அப்படி அப்படி அவ கூட இருக்கவே இருக்கவே தோணாது அவளுக்கு, உடனே ஓடி வந்துடுவா. அந்த மாதிரிதான் அங்க பார்த்து வளர்ந்துருக்கும். இப்ப இருக்கிற லோகத்தை பார்த்தா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நாளுக்கு நாள் நாங்களே பார்த்துட்டே வரைச்சே மாறிடு, லோகமே மாறிடுது, அடுத்தடுத்த ஜெனரேஷன் மாறிடுது, ஒத்தாச பண்ணுன்ற எண்ணமே போயிட்டு. தவச்ச இப்படிப்பட்ட ஹட்டாத்கார கைங்கரிய போகாஹா தே சாத்தியாக தேவாகா ஸ்ரீரங்கமர்த்து தவச்ச மதபரீச்சார வட்டியை. உங்க ரெண்டு பேருக்கும் அவ கைங்கரியம் பண்றதுன்ற ஒரே எண்ணத்தோட சந்தி இருக்கிறார்கள், அதையே தொழிலாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இப்போ கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், இதை தவிர வேற எண்ணமே கிடையாது. அந்த வகை ஒருத்தனால லோகத்துல இருக்க முடியுமான்னா, எப்படா இருக்க முடியும்னா, அதனால சிரமம் சாரீரிகமான சிரமம் இல்லை. இந்த லோகத்துல சாரீரிகமான சிரமம் இருக்குச்சே, அதையும் பொருட்படுத்தாத ஸ்திரீகள் உழைக்கிறான். நீங்க வைதிக காலங்கள் எல்லாம் பார்க்கணும், ஒரு ததியாரானே ததியாரான பண்றேன்னு அவர் ஆரம்பிச்சுருவார். புருஷா யாரையான கேட்டுருந்தாருன்னு கிடையாது, ஸ்திரீகள்ட்ட முன்ன கலந்து ஆலோசிச்சு இந்த பத்து நாள் உற்சவத்துல ததியாரான பண்ணலாமான்னு கேட்க மாட்டார். கிட்டக்கிட்ட நாளையில இருந்து ததியாரானே அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு போயிட்டே இருப்பான். அதையும் பார்த்துருக்கேன் இதெல்லாம். பாவம் சுதர்சன தாத்தாச்சார சுவாமி எல்லாத்தையும் சாமான வாங்கிட்டு வந்து போட்டு பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். பாவம் அந்த ஆட்டில் எங்க சித்தி பெந்தா சித்தி ரொம்ப அற்புதமான வெட்டிப்பும். இவெல்லாம் ஏன் நினைச்சுக்கிறேன்னா, அவள்லாம் இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கா, அவள்லாம் ஸ்ரீவைகுண்டத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா பெருமாள். இவெல்லாம் இந்த இங்கேயே எப்படி இருந்தாருன்னா, கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருந்தா. பாகவதாளுக்கு வேதபாராயணக்கார ஆளுக்கு எல்லாத்துக்கும் தடையாராது, பிரதி தினம் தடையாராது. பத்து நாள் உற்சவம்னா பத்து நாள் உற்சவம், அதோட கிளம்புவாளா கிளம்ப மாட்டான், இன்னும் நாலு நாள் இப்போவா எத்தனை நாள் இருக்காலும் அத்தனை நாள் தெரியறாரு. குழி உண்டு உடம்புல தனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லுவாளா, சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். அவளுக்கு உடம்பு சரியா இல்லாம இருக்கும், ஆனா சொல்ல மாட்டான், காரியங்களை பண்ணிட்டேதான் இருக்கும். அவங்க அத்தால ஏந்த பெருமாளுக்கு வாசல்ல கோலம் போடுற மாதிரியா காஞ்சி விட்டுலாம் வா பக்கத்துலயே, வா பக்கத்துலயே கோலம் போடுறதுக்கு அவள் அந்த கைக்கறியத்தை முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சோம். அது தன்னுடைய வாழ்நாள் மொத்தம் பண்ணாப்போம். அந்த மாதிரி நாங்க அனந்தபுரத்துல திருவனந்தபுரத்துல ஆழ்வார் சாதி கடைத்தலை சீக்கம் பெற்றால் கடுவினத்தை களையலாமேன்னு சாதிக்கிறார். அது அந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல பண்ணா, அதே மாதிரி அவருடைய பேந்திக்கு திருவனந்தபுரத்துல கிடைக்கிறது. அந்த மாதிரி இப்போ வாசுதேவாச்சார சுவாமி தேவிகள், நம்ம நாகப்பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமி தேவிகள் அவருடைய பேந்தி, இந்த மாதிரி ஒரு வசந்த மனுஷன் எல்லாரும். நீங்க அந்த காலத்துலதான் இன்னைக்கு எல்லாம் அவெல்லாம் பார்த்துருக்கணும், பார்த்துருந்தா நம்ம இப்ப லௌகிகமா இருப்போமே, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமே, இது நம்மளுக்கு பிடிக்காமயே போயிருக்கோம், நிச்சயமா பிடிக்காம போயிருக்கோம்.
அவன் எல்லாம் நல்ல காலம் நம்ம பார்க்காததுனால இன்னைக்கு ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற வாழ்க்கை. அது எனக்கு எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? லௌகிகமான வாழ்க்கை பிடிக்கவே பிடிக்காது, வைதிகமான வாழ்க்கை பிடிக்கும். ஆனா அது மாதிரி இருக்க முடியாதுன்னா எவ்வளவு சிரமம் பார்க்கும். ஆனா அதெல்லாம் தெரியாத ப்ராப்ளம் இல்லை, தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கணுமே, இருக்க முடியலையே நினைச்சா எவ்வளவு கஷ்டமும். அதுதான் ஒரு ஒரு சேத்தனனுக்கு இருக்கிற தாரதமியம் நம்மளுக்கு இந்த லோகம். இதெல்லாம் இல்லாம அந்த நித்யாள் ரொம்ப சந்தோஷமா ஒத்தர் மாதிரியே ஒத்தர். அவளுடைய வேஷம் விருத்தம் எதுலையுமே வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இவன் வைதிகால் எல்லாம் சேர்த்துட்டாள்னா அவளுடைய சித்தாந்தங்கள்ல துளி வித்தியாசம் இருக்கா பத்தியாவா? ஒரே மாதிரிதான் எல்லாரும் காரியம் பண்ணுவோம். இது வந்து இதை தொட்டா கையெழணும், இதை தொட்டா இந்த இடத்துல கையெழணும், இதை தொட்டா இந்த இடத்துல கையெழணும். அந்த வித்தியாசம் கூட வெளி பாத்திரத்தை தொட்டா எங்க கையெழணும், உள் பாத்திரத்திலேயே உள் பாத்திரத்துக்குள்ள பெருமாள் பாத்திரத்தை தொடர்றதுக்கு முன்ன எங்க கையெழணும், பெருமாள் பாத்திரம் தனி, உள் பாத்திரம் தனி, மனுஷ பாத்திரம் தனி, தேவ பாத்திரம் தனி, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கோமே இப்போ. அதை நினைச்சு பார்த்தா அந்த அது அதெல்லாம் இந்த லோகத்துல இது எவ்வளவு தாரதமியம் இருக்கு. இந்த தாரதமியம் எல்லாம் இல்லாத எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நித்திய லோகத்துல, அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற நித்யா, அதாவது சாத்திய தேவர்கள்னு சொல்றவன். அவளை பத்திய வர்ணனையின் மூலமாக நம்ம லோகத்துல இருக்கிற தாரதமியத்தையும் புரிஞ்சுட்டோம். நம்ம வைதிகால் எவ்வளவு வசந்த வாழ், அவள் எப்படி இருந்தா, எப்படி வாழ்க்கையை நடத்துறா, இன்னமும் இருக்கா அந்த மாதிரி. ரொம்ப ரேர் ஆயிட்டா, ஒரு 10 ஃபேமிலி கூட இல்லை, 5 ஃபேமிலி கூட இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்துல ஒரு ஆத்து போனா திடீர்ல போய் சாப்பிடலாம் ஒரு ஆத்து. அந்த மாதிரி வைத்தியக்கால ஒரு 1100 கணக்குல இருந்தான். இன்னைக்கு எந்த ஆத்துலயும் போய் சாப்பிட முடியாது டக்குன்னு போய். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி அந்த வைத்தியக்காலுக்கு ஏற்பட்டிருக்கு. வெறும் 5-6 ஆண்டா இருக்கு. அவள்லாம் பாவம் என்ன ஆசைப்படுறான்னா, இனிமே இந்த லோகத்துல பிறந்து என்ன பண்றது, இது நம்ம வாழ்நாளை எப்படி கழிக்கிறது, அப்படி சிரமப்படுறான். அதெல்லாம் இல்லாத இருக்கணும்னா இந்த மாதிரி நித்திய லோகத்துக்கு தான் நம்மளாம் போகணும். அங்க போனாவது நம்மளுக்கு போனாதான் அந்த இடம் கிடைச்சதுன்னா அப்ப ரொம்ப சுத்தமா இருக்கும். பெருமாளுடைய கைங்கரியத்தை தவிர வேற எதையும் நினைக்காத இருக்கணும். அதுக்காகதான் அந்த லோகத்தை ஆசைப்படுறோம், இந்த லோகத்தை நம்ம வெறுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்காகதான் இந்த ஸ்லோகங்கள்லாம் அமையிறது கூடாது சொல்லி அடைய உபன்யாசம் வச்சுக்கிறேன். கவிதா மாய கல்யாண உருசாரணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம்ம